எட்டே உணர்ந்து எட்டே குருவாக நமக்கு சொல்ல இருக்கிறார்கள். அது கேட்டு மகிழ்வோம். திருமந்திரம் பத்தாம் திருமுறை தலைப்பு இது. அதனால எல்லோரும் அமைதியாக இருந்து கேட்டு மகிழ்வோம் என்று சொல்லி ஐயாவை பேசும்படி அழைக்கிறோம். சரிங்க ஐயா, ஒரு நல்ல இறை சிந்தனையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள முற்படுகின்றேன். அருமை பெருமக்களே, ஆரணி மாணிக்கவாசகர் அருட்பணி மன்றம் நடத்துகின்ற இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமக்களாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்து, இந்த மாநாட்டிலே என்னையும் பேச அழைத்தமைக்காக நிர்வாக பெருமக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து, மாதந்தோறும் நான் சந்திக்கின்ற பெரிய புராணத்து பேச்சினை செவிமடுக்கின்ற சிவனடியார் பெருமக்களை எல்லாம் அன்பு கூர்ந்து நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். சைவ எல்லப்ப நாவலர் என்று ஒருவர், சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை என்று தர்க்க ரீதியாக ஆராய்ந்து அனுபவபூர்வமாக அதை புரிந்து கொண்டு சொன்னவர். அந்த எல்லப்ப நாவலருடைய திருவடிகளை எத்தனை முறை வேண்டுமானாலும் விழுந்து வணங்கலாம். அதெல்லாம் பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்படக்கூடிய வரிகள். சைவ சமயமே சமயம், அதற்காக பிற சமயங்களை குறை சொல்லுவதாக கருத வேண்டா. சைவர்களுக்கு சைவ சமயமே சமயம். இந்த சமயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த சமயம் சைவம் எதனோடு சம்பந்தப்பட்டது என்று திருமூலர் சொல்லுகிறார், சிவத்தோடு சம்பந்தப்பட்டது சைவம். எனவே சைவ சமயத்திற்கு என்று ஒரு தலைவர் இல்லை மானிட வர்க்கத்தில். சைவ சமயத்திற்கு ஒரே தலைவர் சிவபெருமான் தான். அதனால் இந்த சமயம் என்றைக்கு தோற்றுவிக்கப்பட்டது என்று யாராலும் கணிக்க முடியாது. எல்லா சமயங்களுக்கும் ஒரு அருளாளர் தோற்றுனராக இருப்பதனாலே பிற மதங்களுக்கு காலம் சொல்லப்படும். சைவ சமயத்திற்கு அப்படி ஒரு தோற்றுனர் இல்லை என்பதனாலே கால வரையறை செய்ய முடியாது. நம்முடைய தாயுமானவர் சொல்லுகிறார், என்று நீ அன்று நான். என்றைக்கு சிவபெருமான் உண்டோ, என்றைக்கு மனிதர்கள் இந்த உலகத்தில் தோன்றி சிந்திக்க தொடங்கினார்களோ அன்றைக்கே சைவம் உண்டு. இத்தகைய சைவ சமயத்தினை சைவர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு மூன்று வகையான நூல்களை நாம் பயில வேண்டும். ஒன்று வேதம். சைவர்களுக்கு எது வேதம் என்றால் திருக்குறள் தான். திருக்குறள் வேதத்தை தவிர்த்துவிட்டு வேறு வடமொழி வேதங்களை நாம் மதித்து அதை ஓதி அதனுடைய கருத்தினை உள்வாங்கி நாம் நம்முடைய நடைமுறைகள் கொண்டு வந்தால் நம்முடைய வாழ்க்கை வீணாகிவிடும். எனவே நமக்கு வேதம் திருக்குறள். அதுபோல நமக்கு ஆகமம் சிவஞான போதம். இந்த ரெண்டுக்கு இடையில இரண்டையும் தழுவிக்கொண்டு நம்முடைய திருமுறைகள் இருக்கின்றன. ஒரு வகையில் சொல்லுவது என்றால் நம்முடைய திருமுறைகள் வேத அந்தம், வேதாந்தம். இந்த நூல்களில் வேதம் திருக்குறள், ஆகமம் சிவஞான போதம், வேதாகமம் திருமந்திரம், இந்த மூன்று நூல்களை அதன் உள்ளே இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் புரிந்து கொண்டு உள்வாங்கிக் கொண்டால் இந்த மனித வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையாக, மானிட வாழ்க்கையின் நோக்கம் எதுவோ அதை அடையக்கூடியதாக அமைந்துவிடும்.
வேதம் திருக்குறள் ஆகமும் சிவஞான போதம் வேதாகமும் திருமந்திரம். எனக்கு ஒரு ஆசை, இந்த மூன்று நூல்களுக்கும் உரை எழுத வேண்டும் என்று. அப்போ இதுவரை வந்த உரைகள் என்ன ஆயிற்றுன்னு கேட்பீங்க. திருக்குறள் வேதத்திற்கு அதை ஒரு நீதி நூலாக அறநூலாக கருதி மக்கள் போற்றுகிறார்கள். அதற்கு எத்தனையோ பேர் உரை எழுதியிருக்கிறார்கள். பரிவேலழகருடைய உரை தலை சிறந்த உரை என்று சொல்கிறார்கள். நான் ஒரு காலம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். திருக்குறளை திசை திருப்பிய உரை பரிமேலழகருடைய உரை. திருக்குறளுக்கு பரிமேலழகர் ஏன் உரை எழுதினார் என்று இன்னமும் நம்முடைய தமிழ் அறிஞர்கள் கண்டுகொள்ளவில்லை. பரிமேலழகர் ஒரு பிராமணர், ஒரு வைதிக பிராமணர், வைணவ சமயத்தை சார்ந்தவர். அவர் ஏன் உரை எழுதினார்னா, பிராமணர்களுக்கு வேதம் ரிக்கு யசு சாம அதர்வணம். சைவ உலகத்தில் தமிழ் உலகத்தில் திருக்குறள் தலையாய நூலாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த நூலை பிராமணர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். நம்முடைய வழக்கம், பிராமணர்களுடைய வழக்கம், பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், இந்த நாளில் கிரகஸ்தை சொல்லுவது இல்லறம், சந்நியாசத்தை சொல்லுவது துறவரம், பின்னால் காமத்துப்பால் இன்பத்துப்பால் இருக்கிறதே. நம்முடைய எட்டு வகையான திருமண முறைகளில் காந்தர்வம் என்பதைப் போல இந்த இன்பத்துப்பால் இருக்கிறது என்று திருக்குறளை பிராமணர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட உரை பரிமேலழகர் உரை. வரலாற்று பிழையாக நம்முடைய தமிழறிஞர்கள் தமிழர்கள் விளங்கிக் கொள்வதற்காக பரிமேலழகர் உரை எழுதினார் என்று கருதி அதை அப்படியே ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவு இன்று வரை திருக்குறள் பயனை நாம் பெற முடியவில்லை. இன்னைக்கு தண்ணி பஞ்சம் தமிழகம் முழுவதும். அரசியல்வாதிகளெல்லாம் அவரவர்கள் போக்கில் என்னவோ செய்துட்டு இருக்கிறாங்க. நம்முடைய வள்ளுவர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது தெய்வம் தோழாள், கொழுநன் தொழுது எழுவாள், பெய் என பெய்யும் மழை. இந்த திருக்குறளை நம்முடைய தமிழர்கள் ஓதியிருந்தால் நம்முடைய தமிழகத்து கற்புடைய பெண்களுடைய கற்பின் ஆற்றலினாலேயே தண்ணி பஞ்சம் தீர்ந்துவிடும். நாம் கற்கலை, அதில் அதுக்கு சரியான உரை இல்லை. அந்த பணியை ஏற்றுக்கொண்டு அறத்துப்பாலுக்கு உரை எழுதி அதை அறவேதம் என்ற தலைப்பில் வெளியிட்டிருக்கிறேன். இப்பொழுது விற்பனைக்கு இருக்கிறது, நம்முடைய கோபாலையா அவர்களிடத்தில் இருக்கிறது. 360 ரூபாய் அதனுடைய விலை, 300 ரூபாய்க்கு அங்கே கொடுக்கப்படுகிறது. அதுபோல ஆகமம் என்று ஒன்று, வேதம் என்பது உலகியல், ஆகமம் என்ற சொல்லுக்கு அது ஒரு தமிழ் சொல். அதற்கு என்ன பொருள்னு கேட்டால், ஆ என்றால் பசு, பசு என்றால் சித்தாந்தத்தில் உயிர் அல்லது ஆன்மா, கமம் என்றால் நிறைவு, குறைபாடு உடைய ஆன்மா அந்த குறையை நீக்கிக் கொண்டு நிறைவு அடைவதற்குரிய வழிவகையை சொல்லுகின்ற நூலுக்கு ஆகமம்னு பேர். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆகமங்களில் இன்றைக்கு தலையாய ஆகமமாக விளங்கிக் கொண்டிருப்பது சிவஞான போதம். அதற்கு உரை எழுதியிருக்கிறேன். நம்முடைய கோபாலையாவரத்தில் நூல் கிடைக்கும், 300 ரூபாய் அதனுடைய விலை. அன்பர்களெல்லாம் பொறுப்பேற்று கொண்டு அதன் வாயிலாக கழிவெல்லாம் நீக்கி 150 ரூபாய்க்கு அவர்கள் தர இருக்கிறார்கள். அன்பர்கள் வாங்கிக் கொள்ளலாம், நான் கட்டாயப்படுத்தேன். எப்போ சைவத்தில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. கட்டாயம் இல்லை என்பதனாலேயே நீங்கள் பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த நூல்களை வாங்கி கற்கிறோமோ அந்த அளவிற்கு ஆன்மா முன்னேற்றமடையும். கட்டாயப்படுத்தலை, ஆனால் இந்த நூல்களை வாங்கி படிக்க வேண்டுவது உங்களுடைய கடமை. அடுத்தது வேதாகமம் திருமந்திரம், 3000 பாடல், உரை எழுதுவதற்கு நான் தயார்.
இந்த அச்சு போட்டு விற்கிறது யாருடைய வேலை? 3000 பாடல், ஒரு பாட்டுக்கு ஒரு பக்கம் எழுதினா கூட 3000 பக்கம் வரும். 300 பக்கத்தில் உள்ளதே வாங்குவதற்கு ஆள் இல்லை. அதனால் என்ன செய்திருக்கிறேன்னா, திருமூலரே ஒரு குழு கொடுத்துருக்கிறார், 30 உபதேசம், 300 மந்திரம், 3000 பாடல்கள், 3 1 என்று அவரே சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த 300 மந்திரம் என்னங்கிறது அவர் சொல்லலை. அவருடைய திருவடியை பற்றி கொண்டு 300 மந்திர பாடல்களை தேர்ந்தெடுத்து உரை எழுதியாச்சு. இன்னும் அச்சுக்கு போகலை, அச்சுக்கு போய் சில மாதங்களில் வரும். அந்த புத்தகத்தினுடைய சாரத்தை தான் இப்போது நான் சொல்ல இருக்கிறேன். திருமந்திரம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும்ல. இப்போது சொல்ல வந்த செய்தி என்னன்னு கேட்டால், பல பேர் நினைக்கிறார்கள் இந்த திருமந்திரத்தை ஏன் திருமுறையில் வைத்தார்கள், இப்படி சில பேர் நினைக்கிறாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது உரையாசிரியர்கள் இது வடமொழியை சார்ந்துதான் உரை எழுத வேண்டும் என்று உரை எழுதியிருக்கிறார்கள். அது அவங்களுக்கும் புரியாது, படிக்கிறவங்களுக்கும் புரியாது. அந்த மாதிரி உரைகள் எல்லாம் இருக்கின்றன. திருமூலர் சைவர்களாகிய நமக்காகத்தான நூல் எழுதியிருக்கிறார். அப்போ நமக்கு புரியாமல் எழுதுவாரா? இப்படிலாம் நம்ம சிந்திக்கணும். அப்போது திருமந்திரத்தை பற்றி நம்ம என்ன கருதுவது? திருமந்திரம் நமக்காகவே இயற்றப்பட்ட ஒரு நூல். அதில் வேதமும் இருக்கிறது, ஆகமமும் இருக்கிறது. ரெண்டையும் இணைத்து இந்த உலகத்தில் எப்படி நல்ல வாழ்க்கையை வாழ்வது, வாழ்வின் பயனாக இறைவனுடைய திருவடியை அடைவது எப்படி என்ற செய்திகளைத்தான் சொல்கிறார். ஆனால் நம்முடைய உரையாசிரியர்கள் எல்லாம் திருமூலருடைய உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் அவர்களுக்கு என்ன தெரியுமோ அதை வைத்து எழுதியிருக்கிறார். சில பேர் நினைக்கலாம், அந்த உரையாசிரியருடைய நீ ரொம்ப பெரிய ஆளா, கேட்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. நான் அப்படி கருதலை. இறைவனுடைய திருவடியை பற்றி கொண்டு நூலாசிரியராகிய நம்முடைய திருமூலருடைய திருவடிகளை பற்றி கொண்டு நான் செய்து கொண்டிருக்கிறேன். சரியா இல்லையா என்பதை காலம் நிர்ணயிக்கும். அதனால் நான் கவலைப்படலை. இது முன்னுரை. இப்போ நான் நூலுக்கு வந்துடுறேன். தலைப்பு என்னன்னு கேட்டால், எட்டே உணர்ந்து எட்டே என்பது தலைப்பு. இதில் நாம் மற்ற உரையாசிரியரிடமிருந்து நான் வேறுபடுவதற்கு என்ன காரணம்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம காலத்தில் நாம் ஒரு சொத்தை வாங்கி போடுறோம், ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் விலை மலிவாக வருகிறது என்று ஒரு வீட்டு மனையை வாங்கி போடுறோம். பல ஆண்டு காலம் அதை பற்றி நினைக்கவே இல்லாமல் வாங்கின பத்திரத்தை மட்டும் பத்திரமாக வச்சுட்டு இருந்தா, அந்த வீட்டு மனை காலப்போக்கில் நம்மை விட்டு போகுமா, நம்மிடத்தில் இருக்குமா? போயிடும். அது எல்லாருக்கும் தெரியும், கண்டிப்பாக போயிடும். ஆனால் பல பேருடைய அனுபவம் அது. நம்ம பிளாட்டு தான், நாம் அதை கண்டுகொள்ளலைன்னா எவனோ ஒருத்தான் அதில் கட்டிடுவான். அதுக்கு பிறகு நம்ம போரிட்டு அதை மீட்பது என்பது எளிதாக இல்லை. திருமந்திரமும் அப்படிதாங்க. திருமந்திரம் நம்ம சொத்து. ஆனால் நம்மவர்கள் என்ன நினைத்தார்கள் கேட்டிங்கன்னா, அதை நேசிக்கலை, அதை பயன்படுத்தலை, படிக்கலை. அறகுறையாக படித்தவன் சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம விளக்கம் சொல்லிட்டு உட்காந்துருக்கிறோம். பல இடங்களில் நூல்களில் முரண்பாடு வரும், அதை ஆழ்ந்து படிக்கணும். நான் 4 முறை படித்திருக்கிறேன், 3000 பாடல்களை படித்ததுனால தான் இவ்வளவு சொல்ல முடிகிறது. இப்போ அந்த சொத்தில் என்ன ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். சைவர்கள் தங்களுக்குள் சைவ உண்மைகளை புரிந்து கொள்ளாமல் மோதிக்கொண்டிருந்தால் 3வது ஆளுக்கு கொண்டாட்டம். இந்த 3வது ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, அத்வைத பிராமணர்கள்.
அத்வைத பிராமணர்கள். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைகிறது நம்முடைய நூல்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நல்ல கருத்துக்கள் அவருடைய வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். இடையில சில பாடல்களை உள்ளே திணிச்சுடுவாங்க. திருமந்திரம் பாடல் மொத்தம் எத்தனை எல்லாருக்கும் தெரியுது? 3000. புத்தகத்தை எடுத்து பாருங்கள், 3000 மட்டும் இருக்குதா அதுக்கு மேலே இருக்குதா? 3047, 3068, 3042. இதெல்லாம் யாருக்கு எழுதுனது? எவனோ எழுதி உள்ள சொருகி விட்டுருக்குறான். அப்போ என்ன நோக்கம்? நாம தெளிவு அடையக்கூடாது. எல்லா நூல்களிலேயும் இடைச்செருகள் உண்டு. திருமந்திரத்தில் இடைச்செருகளோடு முதல் செருகளும் உண்டு. 5 கரத்தனை ஆனை முகத்தனை திருமூலரா பாடினாரு, திருமூலரா பாடினாரு. எல்லாரும் அப்படி நினச்சிருக்கிறோம். ஏன்னா திருமந்திரத்தில் முதல் பாடலாக வச்சிருக்கிறாங்க, அது திருமூலர் பாடவில்லை. எப்படி சார் இவ்வளவு தெளிவாக சொல்கிறீங்க? சேக்கிழார் தாங்க சொல்கிறாரு. திருமூலருடைய வரலாற்றில் சேக்கிழார் சொல்லுகிறார், ஒன்று அவந்தானே என்று எடுத்து ஆண்டுக்கு ஒரு பாடலாக 3000 பாடல்களை அருளினார் சேக்கிழார் என்று, திருமூலர் இயற்றினார் என்று சேக்கிழார் சொல்கிறார். அதை வச்சு தான் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. 5 கரத்தனை ஒரு நல்ல பாடல், விநாயகர் வணக்க பாடல், அதில் குறை இல்லை. ஆனால் அது திருமூலர் பாடியது அல்ல. நாம் நினச்சிட்ருக்கிறோம் திருமூலர் பாடுதான் நினச்சிட்ருக்குறோம். அப்போது சிறுகன ஆளை எவ்வளவு கெட்டிக்காரனாக இருப்பான்? அதோடு மட்டும் இல்லைங்க, நான் நூலை 4 முறை படிச்சிருக்கிறேன், பொருள் உணர்ந்து படிச்சிருக்கிறேன். அதனால் சொல்கிறேன், நூற்றுக்கணக்கான பாடல்கள் போலி பாடல்கள். இன்னைக்கு பொன் மாணிக்கவேல்னு ஒரு ஐபிஎஸ் இருக்கிறார்ல, அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்கல்ல. என்ன பொறுப்பு? கோயிலில் சிலை திருட்டு, அசல் சிலையை திருடிட்டு போயிட்டான், போலியாக சிலையை வச்சுட்டு போயிருக்கிறான். இதே வேலை தான் திருமந்திரத்தில் நடந்திருக்கு. திருமந்திரத்தில் அசல் பாட்டை எடுத்துட்டான், போலி பாட்டை அந்த இடத்துல வச்சுட்டான். நூற்றுக்கணக்கான பாடல்கள் படிக்கிறவர்கள்லாம் கொஞ்சம் விஷயம் தனிப்படையில் குழம்புறாங்க. கருத்து தொடர்ச்சி இல்லை, கருத்து குழப்பம் வருது. அப்போ நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவுக்கு வந்துட்டேன்? நூற்றுக்கணக்கான பாடல்கள் போலி பாடல்கள். எப்படி கண்டுபிடிக்க முடியுது? நம்ம முன்னோர்கள் ரொம்ப கெட்டிக்காரர்கள். அவங்க நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பழைய காலம். குடும்பத்தோடு வெளியில் போகணுன்னா வீட்டை பூட்டிட்டு சாவி எங்கே வைப்பாங்க? எரவாணத்தில் வைப்பாங்க. இன்றைக்கி வைக்க முடியுமா? எரவாணத்தில் வச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ யார் வேண்டுமானாலும் திரும்பி எரவாணத்தை எடுத்து திறக்கலாம். ஒரு நல்ல காலம், சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட காலம். அதுபோல் திருமூலர் என்ன செய்திருக்கிறாருன்னா, 9 தந்திர செய்திகளை சொல்லி அதை திறப்பதற்கு ஒரு 3 சாவி வச்சு அந்த சாவியை நூலே வச்சுட்டு போயிருக்காரு. அந்த சாவியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த சாவி போட்டு தான் எது அசல் எது போலிங்கிறத கண்டுபிடிக்கணும். அது என்ன 3 சாவின்னு உங்களுக்கு தெரியணும்ல? முதல் பாட்டு ஒரு சாவிங்க. முதல் பாட்டு தெரியுமா? தெரியுமா? பாருங்க. முதல் பாட்டு 1 அவன்தானே, 2 அவன் இன்னருள், நின்றனன் 3 4 உணர்ந்தான், 5 வென்றனன், 6 விரிந்தனன், 7 உம்பர் சென்றனன், தான் இருந்தான் உணர்ந்து 8. அதாங்க முதல் பாட்டு. இதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சிவபெருமானை பற்றிய இலக்கணங்களை வரிசை எண்ணலங்காரத்தில் கொடுத்துருக்கிறார். அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, கடைசியாக அவன் எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கிறான்ப்பா, அதை உணர்ந்து 8 அப்படிங்கிற இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவனை அடைந்து விடு அப்படின்னு சொல்கிறார். எப்படி சார் அடைகிறது? ஒரு கேள்வி வருது இல்லை? அதுக்கும் அதிலேயே கீ வச்சிருக்கிறார்.
அதை புரிந்து கொண்டு தான் நான் தலைப்பு கொடுத்தேன், எட்டே உணர்ந்து எட்டே. ஏழு உம்பர் சென்றனர், ஏழு உலகங்களுக்கு மேலே பரத்தில் பெருமான் இருக்கிறான். அதை உணர்ந்து நாம் என்ன செய்யணும், எட்டு வழிகளை நான் சொல்லியிருக்கிறேன், அதில் ஏதாவது ஒரு வழியை பின்பற்றி கொண்டு இந்த எட்டு அடைந்து விடு என்று சொல்லுகிறேன். திருமந்திரம் என்பது ஒரு பலாப்பழம் மாதிரி. பலாப்பழத்துக்கு ஏன் பலாப்பழம்னு பேர் வந்தது? பல என்பதற்கு இனிப்பின் பொருள் இல்லையே. அதாவது பல பழங்கள் சேர்ந்த ஒரு பெரிய பழம், மற்றவையெல்லாம் ஒரு பழம் ஒரு விதை இருக்கும். பலாப்பழத்தில் பல பழங்கள் பல விதைகள், அதனால் பல பழம், அது காலப்போக்கில் பலாப்பழம். அதுபோல் திருமந்திரம் என்பது ஒன்பது நூல்களை உடைய ஒரு பெரிய நூல். அந்த நூலைத்தான் தந்திரம் என்று அவர் சொல்லுகிறார். தந்திரம்னா நூல்னு அர்த்தம். மொத்தம் எத்தனை தந்திரம்? ஒன்பது தந்திரம். அதில் முதல் தந்திரம் உபதேச தந்திரம், ரெண்டாவது தந்திரம் புராண தந்திரம், மூணாவது தந்திரம் யோக தந்திரம், நாலாவது தந்திரம் சக்கர தந்திரம், ஐந்தாவது தந்திரம் நான்கு நெறி தந்திரம், ஆறாவது தந்திரம் சிவகுரு தந்திரம், ஏழாவது தந்திரம் குரு லிங்க சங்கம வழிபாட்டு தந்திரம், எட்டாவது தந்திரம் அவத்தை தந்திரம், ஒன்பதாவது தந்திரம் திரு ஐந்தெழுத்து தந்திரம். நூலை படித்தனா, ஆழ்ந்து படித்தன்னா உள்ள என்ன சொல்லியிருக்கிறாரு என்பது தெரியும். அதை வைத்து கொண்டு நான் பேர் கொடுத்துருக்கிறேன். இதுவரை வந்த திருமந்திர பதிப்புகளில் முதல் தந்திரம், ரெண்டாம் தந்திரம், மூணாம் தந்திரம் தான் போட்டிருப்பாங்க. நான் தான் முதல் முறையாக முதல் தந்திரம்னா உபதேச தந்திரம், ரெண்டாம் தந்திரம்னா புராண தந்திரம் அப்படின்னு உள்ள இருக்கிற கருத்தை வச்சு பேர் கொடுத்துருக்குறேன். இப்போ என்ன தெரியுது, உபதேச தந்திரம் முதல் தந்திரம், என்ன உபதேசம் பண்ணார், அதை வைத்துக்கொண்டு பெருமான் அடையணும் இல்லையா, அதுக்கு எட்டு வழிகளை சொல்கிறார். அது எந்த வழி உனக்கு எழுதோ அதை பிடிச்சிக்கிட்டு பெருமான் அடைஞ்சிரு அப்படிங்கிறத எட்டே உணர்ந்து எட்டே என்ற தலைப்பினுடைய பொருள். இப்போ இதில் வச்சு இதை நான் எப்படி கீயாக பயன்படுத்துகிறேன்னா, இப்போ திருவந்திரம் முழுக்க என்ன சொல்லுது, இறைவனுடைய திருவடியை அடைந்து விட வேண்டும், திருவடியை அடைவதற்குரிய செய்திகளாகவே பாடல்கள் இருக்கும். அதற்கு மாறான பாடல் இருந்தால் அந்த பாடல் திருமூலர் பாடியது அல்ல. தூக்கி போடு. இந்த துணிச்சல் வரணும், இந்த தெளிவு வரணும், இல்லைன்னா சைவம் உருப்படாது. ரெண்டாவது, ஒரு பாட்டில் சொல்கிறாரு முதல் தந்திரத்திலேயே, தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்னை நன்றாக இறைவன் படைத்தனன். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, தமிழ் செய்திருக்கிறார், தமிழ் மொழி தமிழ் நெறி. இதற்கு மாறான கருத்துக்களை உடைய பாடல் இருந்தால் அந்த பாடலெல்லாம் திருமூலர் பாடியவை அல்ல, தூக்கி போடு. இது ரெண்டாவது கீ. மூணாவது கீ ஒன்று இருக்குது, நாலாம் தந்திரத்தில் ஒரு பாட்டு, ஓதும் எழுத்தோடு உயிர்கலை மூவைஞ்சு, ஆதி எழுத்து அவை ஐம்பதோடு ஒன்று என்பர், சோதி எழுத்தினில் ஐயிரு மூன்றுளை, நாத எழுத்திட்டு நாடிக்கொள்ளீரே என்று ஒரு அருமையான பாடல். தமிழில் ஐம்பத்தோரு எழுத்துகள் இருக்கின்றன, அந்த எழுத்துகள் என்ன என்பதை இந்த பாடல் சொல்கிறது. அவ தமிழ் எழுத்துகளுக்கு மாறான எழுத்துகளை ஒரு பாடல் சொல்லும் என்றால் அந்த பாடலை திருமூலர் இயற்றவில்லை. இப்போ புரியுதுங்களா நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு, இந்த மூணு பாடல் தாங்க சாவி. இந்த சாவியை போட்டு திறந்தன்னா எதெல்லாம் திறக்குதோ அது திருமூலர் பாடியது, எந்த பாடலாம் திறக்கலையோ அதெல்லாம் எவனோ பாடி உள்ளே வச்சுருக்கிறான். எதற்காக, நம்மை குழப்புவதற்காக.
ஏன்னா சைவர்கள் தெளிவு அடையக்கூடாது. சைவர்கள் தெளிவு அடைந்து விட்டால் அத்வைத பிராமணர்கள் போன்றவருடைய வாழ்க்கை உலகியல் வாழ்க்கை நடக்காது. சுயநலத்திற்காக இப்படி செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு உலக ரீதியாக பார்த்தீங்கன்னா தமிழர்களை அழித்து விட வேண்டும், ஏன்னா தமிழர்கள் மிகுந்த திறமையானவர்கள். இலங்கையில் தமிழர்கள் அழிச்சாச்சு, இப்போ தமிழகத்தில் தமிழர்களை அழிப்பதற்குரிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நாம் பெருமானை பற்றி கொண்டால் ஒழிய நம்மால் தப்ப இயலாது. இப்போ புரியல, இந்த வீடியோ போதும். இப்போ நான் நேரடியாக கருத்துக்கு வரேன். திருமூலர் என்னதான் சார் சொல்கிறார், எட்டே உணர்ந்து எட்டே, அது இன்னும் விளக்கணும் விளக்குறேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் ஒட்டு மொத்தமாக எதுக்காக இதெல்லாம் சொல்கிறார், இதை விளையும் சொல்லணும். நம்முடைய உடம்பு, ஆண் உடம்பு பெண் உடம்பு, இந்த மாதிரி ஒரு உடம்பை தாயினுடைய கர்ப்பப்பையில் இல்லாமல் வேறு எங்கேயாவது பரிசோதனை கூடத்தில் இதை உருவாக்க முடியுமா? ஒரு ஆண் உடம்பு அல்லது ஒரு பெண் உடம்பு தாயினுடைய கர்ப்பப்பை தவிர வேறு எந்த இடத்திலாவது வேறு எந்த விஞ்ஞானியாலாவது உருவாக்க முடியுமா? ஏன்னா உடம்பு இயற்கை, இந்த மாதிரி உருவாக்கலாம் என்று நினைத்து முயன்றதனுடைய விளைவு தான் ரோபாட்டு. ஒரு காலம் ரோபாட்டு மனித உடம்புக்கு இணை ஆகாது. இந்த உடம்பில் என்ன இருக்குது? நமக்கு இந்த சைவ செய்திகள் சொல்லப்படாத காரணத்தினால் இந்த உடம்பினுடைய அருமை நமக்கு தெரியவில்லை. எல்லாரும் என்ன நினைச்சிருக்கிறோம், உடம்புனா தோல் சதை நரம்பு எலும்பு, இதை வச்சுக்கிட்டு உலகத்தில் எவ்வளோ சுகம் இருக்குது, சுகத்தெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு பழமொழி சொல்கிறாங்களே, வெந்ததை தின்று விதி வந்தால் செத்து போவது, இதாங்க வாழ்க்கை. இதுக்காக நம்மளை பெருமான் படைச்சிருக்கிறான், சாப்பிட்டு சாவதற்காக படைச்சிருக்கிறான். திருமூலர் சொல்லுகிறார், எட்டே உணர்ந்து எட்டே, எட்ட முடியாத இடத்துல பெருமான் இருக்கிறாங்க, அவனை எட்டிடலாம், அதற்கு வழிகள் இருக்கின்றன. ஆனால் கருவி என்று ஒன்று வேண்டும், அந்த கருவி தான் இந்த உடம்பு. இந்த உடம்பு எப்படி இருக்குது கண்ணால் பார்க்கக்குள்ளார? இப்போ சொன்ன போல தோல் சதையாக இருக்குது, ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் உள்ளே ஐந்து உடம்புகள் இருக்கின்றன. இதை உணரத்தான் முடியும், பார்க்க முடியாது. காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குண சரீரம், சூக்கும சரீரம், தூல சரீரம் என்ற ஐந்து உடம்புகள் உள்ளே இருக்கின்றன. அதெல்லாம் ரொம்ப விளக்கணும்னா அதுவே ஒரு மணி நேரம் பேச்சாகும், நாங்கள்லாம் போகலை. இது சித்தாந்த மாணவர்களுக்கு இது தெரியும், அவர்களுக்கும் தெரியாத ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி தோல் சதையெல்லாம் இருக்க பாருங்க, இதுக்கு பேர் பொருள் உடம்புன்னு பேர். இந்த உடம்புல சொல்லுடம்புன்னு ஒன்று வச்சிருக்கிறான் பெருமான், அது என்னங்கிறத திருமூலர் சொல்கிறார். நம்முடைய உடம்புல கொப்பூழ் என்று ஒன்று இருக்கிறது, அப்படி சொன்னால் தெரியாது, தொப்புள்னு ஒன்று இருக்குது, புரியுதா? ஏன்னா கொப்பூழ் நல்ல தமிழ், அது வழங்காது, தொப்புள் தெரியுது. இதில் அ என்ற எழுத்து இருக்கிறது, எங்கே இருக்குதுன்னு கேட்காதீங்க, உணரலாம் அவ்வளோதான். அவரவர் உடம்பில் அவரவர் தொப்புள் பகுதிக்கு உள்ள, தொப்புளில் கிடையாது, தொப்புள் பகுதிக்கு உள்ள முதுகெலும்பில் நடுநாடியில் அந்த இடத்துல அ என்று இருக்கிறது, அது எழுத்து. இந்த இதய பகுதி இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஊ என்கின்ற எழுத்து இருக்கிறது. இந்த கழுத்து பகுதி இருக்குல்ல, இதில் மகரம் இம்மு என்ற எழுத்து இருக்கிறது. இப்போ அம் சேர்த்த என்ன? ஓம், அதுதாங்க பிரணவம், அதுதான் சொல்லுலகத்தினுடைய தொடக்கம், அதான் ஓங்காரம். அந்த ஓங்காரத்தை என்ன சொல்லுவாங்கன்னா குவி ஓங்காரம் என்று சொல்லுவார்கள். அதை விரிக்கலாம், விரிச்சா விரி ஓங்காரம் என்று பெயர்.
விரி ஓங்காரம் என்றால் அ ஊ இம் விந்து நாதம். இப்போ மொத்தத்தில் அஞ்சு, அ ஊ இம் விந்து நாதம் அஞ்சு. இப்போ நம்ம உடம்புல தொப்புள்ள அ, இதயத்தில் ஊ, கழுத்தில் இம்மு, இந்த ரெண்டு புருவத்துக்கு நடுவில் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல விந்து, புரியுது உங்களுக்கு? இந்த இடம் இருக்கு பாருங்க, இது நாதம். இப்போ புரியுதா? அஞ்செழுத்து, அகரம் உகரம் மகரம் விந்து நாதம், இதெல்லாம் உடம்பு உள்ள இருக்கு. இதுக்கு மேலே நம்முடைய ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, ரெண்டு ரேகை இருக்கு இல்லையா, இதுக்கு இடைப்பட்ட பகுதிக்கு அங்குலாஸ்தி என்று பெயர். அவரவர் அங்குலாஸ்தினால 12 அங்குலாஸ்திக்கு மேலே பெருமான் இருக்கிறார். ஒவ்வொருவருடைய உடம்புக்கும் மேலே பெருமான் இருக்கிறார். அதை என்ன சொல்லுவாங்க நம்ம சாத்திரத்தில்னா, இந்த தொப்புள் அதுக்கு கீழே மூலாதாரம், அங்கிருந்து இது வர வருது பாருங்க, இதுக்கு பேர் ஆதாரம்னு பேர். இந்த உச்சி தலைவரும் கூட ஆதாரம்தான். இதுக்கு மேலே 12 அங்குலம் இருக்குது பாருங்கள், இதற்கு பெயர் நிராதாரம்னு பேர். 12வது அங்குலத்துக்கு மேலே இருக்க பாருங்க, மீதானம்னு பேர். இப்போது என்ன நடக்குது, என்ன செய்யணும், அதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். இப்போ மத்தியானம் நம்ம சாப்பிட்டோமா, உண்ட மயக்கம் வருதா? நல்ல மயக்கம் வந்தால் என்ன ஆகும்? தூங்குவது நல்லது, எந்த இடத்துலையும் தூங்கலாம், திருமந்திரம் பேச்சிலேயும் தூங்கலாம். ஏன்னா திருமந்திர பேச்சினால குறைந்தபட்ச பயன் நல்ல தூக்கம். அது குறைந்தபட்ச பலன், தூக்கம் பல பேருக்கு வரமாட்டேங்குதுங்க. நம்ம பேச்சினால தூக்கம் வருதுன்னா பேச்சு எவ்வளோ நல்ல பேச்சு. உயர்ந்த பலன் திருப்படி அடைவது. இப்போ உள்ளுக்குள்ளார்கள் சொல்லுலகம் இருக்கிறது. இந்த சொல்லுலகத்தை விரிவுபடுத்துகிறது நம்முடைய சாத்திரம். விந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதை நம்ம ஆக்னேன்னு சொல்லுவோம். இது புருவ நடு, நெற்றி நடு, முன்தலை, இதுவரையில் விந்து. நாதம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உச்சித்தலை, பின்தலை, இதுக்கு மேலே ஒரு 4 அங்குலம், இது நாதம். இதுக்கு மேலே ஒரு 8 அங்குலம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துக்கு சுத்தமாயை என்று பெயர். அந்த சுத்தமாயை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, மூணா பிரிச்சு அதுக்கு பெயர்லாம் கொடுத்துருக்குறாங்க. வினோதினி, சமனை, உண்மனை என்றெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். வேற நீங்கள் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம், ஏன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சிட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ரொம்ப சொல்லலை. அஞ்செழுத்து ஓம் இருக்குல்ல, ஓமிலிருந்து அஞ்செழுத்து வருதுங்க, அது ஓங்காரத்தினுடைய விரிவு. அகரம் உகரம் மகரம் விந்து நாதம், அதுக்கு மேலே சுத்தமாகை, அதுக்கு மேலே பெருமான், அதுதான் உச்சித்தலைவர். 12 அங்குலம், அதுக்கு மேலே இருக்கிறது மீதானம், அங்கே பெருமான் இருக்கிறான். இப்போ நாம் அன்றாலும் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், இந்த ரெண்டுக்காக மற்ற காரியங்களை பண்ணுறோம். வேற என்ன பண்ணுறோம்? நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். சாப்பிட்றதும் தூங்கணும்னா அதுக்கு துட்டெல்லாம் வேணும் இல்லை, அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதாங்க நம்ம வாழ்க்கை. இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இவ்வளவு அருமையான உடம்பு, இந்த உடம்புக்குள்ளார உயிர் இருக்கிறது, இந்த உயிர் என்ன பண்ணுது, எங்கே இருக்குது உயிர், எங்கே இருக்குது உடம்புல? இங்கே ஒரு குத்து குத்தெல்லாம் ஆங்குறோம், அப்போ உயிர் இங்கே இருக்கா? தலையில் ஓங்கி ஒரு குட்டு கொட்டுறோம், ஐயோ அப்படிங்கிறோம், அப்போ தலையில் உயிர் இருக்கா? உயிர் எங்கே இருக்குது? நாம் விழித்து கொண்டிருந்தால் உயிர் இந்த இடத்துல இருக்கும். விழிப்பு நிலை குறைந்து தூக்க நிலை தொடங்க ஆரம்பிச்சதுன்னா தலை இப்படி ஆடும், பார்த்துறீங்களா? அப்போ தலை ஆடுனது அப்படின்னாலேயே உயிர் கீழே இறங்கிடுச்சுன்னு அர்த்தம். இதில் உயிர் இருக்கிறவர்கள்னா தலை நிற்கும், உயிர் கீழே இறங்கிடுச்சுன்னா தலை ஆடும். இந்த உயிர் இங்கே இறங்கிடுச்சுன்னு வச்சுங்க, சாய வேண்டியதுதான்.
நம்மளால் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தூக்கம் தான் என்ன பண்ணுறோம், சில பேர் சொல்லாங்க இந்த உடம்பை கொஞ்சம் நேரம் கடத்தணும். அப்போ என்னாச்சு, தூக்கம் வந்துச்சுன்னு அர்த்தம், உயிர் இங்கே வந்துச்சுன்னு அர்த்தம். சில பேருக்கு இந்த 8 மணி நேரம் தூக்கம் போதாது, ஒரு 12 மணி நேரம் தூங்குவாங்க, உயிர் இங்கே போயிடும். சில பேருக்கு 1 வாரம் தூக்கம் தேவைப்படும், அவங்கெல்லாம் மூலாதாரத்துக்கு போயிடுவாங்க. அது என்றைக்கு அந்த தூக்கத்திலேருந்து விழிப்பு வருகிறதோ மறுபடியும் உயிர் மேலே ஏறும். மேலே ஏறின உடனே முதல்ல கேட்கறது பெட் காஃபி, அதான் நடக்குது. அப்போ பெட் காஃபி கேட்டாலும் உயிர் இங்கே வந்துச்சுன்னு அர்த்தம். மறுபடியும் வேலையெல்லாம் செய்துட்டு உயிர் இங்கே இருக்கும், அப்புறம் விழிப்பினோட குறைஞ்சாலும் கீழே இறங்குறோம். அப்போ உயிர் என்ன பண்ணுது, தினந்தோறும் உயிர் என்ன பண்ணுது, இங்கிருந்து கீழே இறங்குது, மறுபடியும் அங்கேருந்து மேலே ஏறி வருது. வேறு என்ன பண்ணுது, ஒன்றும் பண்ணுது. இதுக்கு இடையில தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்படியே ஒருத்தனுடைய வாழ்க்கையில் 100 ஆண்டு காலம் கீழே இறங்குறது, மேலே ஏறுறது, இறங்குறது, ஏறுறதுன்னா எப்படி இந்த உலகத்துக்கு வந்தானோ அப்படியே உலகத்தை விட்டு போவோம். திருமூலர் சொல்லுறாரு அப்படியெல்லாம் போயிடாதங்கிற. என்ன பண்ணணும், இப்போ உயிர் இங்கிருந்து கீழே இறங்குது, இங்கிருந்து மறுபடியும் மேலே இறங்கி நிற்கிது இல்லை, இந்த உயிரை இன்னும் மேலே கொண்டு போங்கிறார், இங்கிருந்து இதெல்லாம் தாண்டி போங்கிறார், மீதானத்தை போய் அடைஞ்சிடுங்கிறார். அதுக்கு தாங்க திருமந்திரம், வேறு எதற்கும் கிடையாது. திருமந்திரம் எதற்கு என்று சொன்னால், நாள்தோறும் உயிரானது ஆகனையிலிருந்து மூலாதாரத்திற்கும் மூலாதாரத்திலிருந்து ஆகனிக்குமாக இறங்கியும் ஏறுவதுமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மா அந்த செயலை விட்டுவிட்டு நேரடியாக ஆகனையிலிருந்து கீழே இறங்காத வண்ணம் செய்து அதை மேலே ஏற்றணும். எதுக்காக மேலே ஏற்றணும், மேலே தான் பெருமான் இருக்கிறான். ஒவ்வொருவருடைய உடம்பிலேயும் 12வது அங்கலத்தில் பெருமான் இருக்கிறாங்க, மீதானம்னு பேர். உயிர் இந்த இடத்துக்கு போகணுங்கிறார், அந்த இடத்துக்கு போய்விடும் என்றால் அவர்கள்தான் ஜீவன் முத்தர்கள், பெரிய புராணத்தை சிவனடியார்கள். இப்போ உலகத்தில் ஆணு பெண்ணாக பிறந்தாச்சே அப்படியே சாப்பிட்டுட்டு செத்துடலாமன்னா வேண்டாங்கிறார் திருமூலர். அதுக்காக நம்ம வரல உலகத்துக்கு, அதுக்காக வரல, அதுக்காக சாப்பிடக்கூடாது தூங்கக்கூடாதுன்னு சொல்ல, சாப்பிடுங்க தூங்குங்க. இதை பயன்படுத்தி பெருமானையும் அடையணும், உயிரை மேலே கொண்டு போகணும். அதுக்கு என்ன வழி, இதை தாங்க திருவந்திரம் சொல்லுது, வேற ஒன்றும் சொல்லலை. அப்போ பெருமானை அடைய வேண்டும் என்றால் பெருமான் யார், அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை. எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க, எதுக்கு சார் கோயிலுக்கு போகிறீங்க, எல்லாரும் போகிறாங்க நானும் போகிறேன், உள்ளே போய் எப்படி கும்பிட்றது, அவங்க என்ன பண்ணாலும் அதை பார்த்து செய்கிறோம், வேற நமக்கு என்ன தெரியும். சண்டீச சன்னதினு ஒரு சன்னதி, எவனோ ஒருத்த போய் இப்படி தட்டுவான், உடனே அவன் மாதிரி இவனும் தட்டுவான், என்ன தட்டுற அதெல்லாம் தெரியாது. அப்போ அவன் தட்டுற நானும் தட்டுறேன், அவனை போய் கேட்டால் அவன் ஒரு காரணம் சொல்கிறான், செவிட்டு சாமிங்கிறான். நாம் அதை நம்புகிறோம். கொஞ்சம் சிந்தனை பண்ணுன்னா இறைவன் அறிவு பொருள், அறிவுமயமாக இருக்கக்கூடிய இறைவனிடத்தில் ஒரு செவிட்டு ஆள் உட்கார்ந்துருப்பானா, யோசனை பண்ண வேண்டாம். கருத்து என்ன, சண்டீஸ்வரர் மிகச்சிறந்த ஒரு சிவனடியார், இடைவிடாது சிவத்தியானத்தில் இருக்கிறார். அந்த தியானத்தை கலைக்கக்கூடாது என்பதற்காக அந்த சந்நிதியில் போய் இடக்கை உள்ளங்கையில் வலக்கை 3 விரல்களை 3 முறை ஒத்தி எடுக்கணும், அதுதான் அங்கே பண்ண வேண்டிய வேலை. இந்த உண்மை தெரியாமல் இல்லை சித்தாந்தம் தெரியாமல் அங்கே போய் கை தட்டுறது, நூலை பிடிச்சி போடுறது, இதெல்லாம் கேட்டால் அவங்க சீதாசங்க நானும் செய். ஒரு அறிவார்ந்த சமயத்தில் மூடப்பழக்க வழக்கம் இருக்கலாமா, மூட பழக்க வழக்கம் இருந்தால் நாம் இந்த வாழ்க்கையில் முன்னேற முடியுமா. இன்றைக்கி சனிக்கிழமை, நேற்று வெள்ளிக்கிழமை, மக்கள் கோயிலில் எங்கே இருந்தும் இருந்திருப்பாங்க, கோயிலில் எந்த சன்னதி இல்லை. அம்மஞ்சனில் இருந்தாலும் பரவாயில்லையே, துர்க்கையிட போய் நிற்கிறாங்க, அது ராகு காலத்தில். கொஞ்சமாவது அறிய வேண்டாம். நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, யாரை பார்க்கணும், பியூனையா பார்க்குறீங்க, கோயிலுக்கு போனால் யாரை வழிபாடு பண்ணணும்,
இங்கே சிவபெருமானில் வழிபாடு பண்ணணும். தேடி தேடி துர்க்கை இங்கே ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்கிறான், அவளை போய் பிடிச்சிக்கிறது. அந்த மூலையில் சனியன்னு ஒருத்தன் உட்காந்துருக்கிறான், அவனை போய் பிடிச்சிக்கிறது. என்னைக்கு உருப்படுறது? பெருமான் நிம்மதியாக இருக்கிறான், எப்போ நீ என்கிட்ட வரியோ அப்போ நான் அருள் தானே. அவன் பெருமானை பற்றி புரிந்து கொள்ளணும். நம்முடைய இறைவனை பற்றி நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய வழிபாடு பயனற்று போய்விடும். அவன் பெருமானை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? திருமூலர் சொன்னார், ஒன்று அவன் தானே. இறைவன் ஒருத்தன் தான் சார். எந்த மதத்துக்கார எந்த பேரை சொன்னா என்ன? பல கடவுளர்கள் இல்லை, ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறார். அவர் யார் சார்? அவர் சொல்றாரு, கடைசியா சொல்லலாம் யாருன்னு. நான் முதல்ல விளக்கம் சொல்றேன், இரண்டு அவன் இன்னருள். அருளே வடிவாக இருப்பவன், அந்த அருளை வெளிப்படுத்துகிறான். ஒன்று அருட்சக்தி, இன்னொன்று மறைப்பு சக்தி. இது தமிழ் விளங்காதவர்களுக்கு சொல்றேன். அது அனுகிரக சக்தி, இதை திரோதான சக்தி. விளங்குதா? தமிழ் வழங்காது. அருட்சக்தி மறைப்பு சக்தி. நின்றனன் மூன்றினுள் பெருமான் பரத்தில் இருக்கிறான், அவனுக்கு உருவம் கிடையாது. அதை மட்டுமே பிடிச்சிட்டு இருக்கிறான் இஸ்லாமியர்கள். நாமும் சொல்றோம், இறைவனுக்கு உருவம் கிடையாது சார். உருவமே இல்லை, எப்படி பற்றுவது? உங்களுக்கு முன்னால் ஒரு தட்டை வச்சுட்டு அப்படியே பாவனை இல்லை, சோறு போகிற மாதிரி சோறு பரிமாறி சோறு சாப்பிடுன்னா என்னத்தையும் சாப்பிட்றது? சோறு இருக்குது, அது அருவத்தில் இருக்குது. கோபம் ஒருமா வராதா? இலையில் எவ்வளோ பரிமாறி இருக்கிறோம், அல்வா இருக்குது, பாயசம் இருக்குது, வடை இருக்குது, அது இருக்குது, இது ஒன்றை பார்க்க ஒன்றுமே இல்லை சார். இது உருவம் இல்லாத சாப்பாடு, ஒத்துக்கொள்ள முடியுமா? அப்போது உருவத்திலே இருக்கக்கூடிய நாம், உருவ பொருள்களோடு பழகுகின்ற நாம், இறைவனையும் ஒரு உருவத்தில் வைத்துத்தான் அவனை பற்ற வேண்டும். அதுக்காக பெருமான் என்ன செய்கிறான், பரத்தில் இருந்து அருவம், அரு உருவம், உருவம் என்ற நிலைக்கு கீழே இறங்கி வருகிறான். நின்றனன் ஒன்றினுள் நான்கு உணர்ந்தான், நமக்காக உணர்ந்து உணர்த்துகிறான். அறம் பொருள் இன்பம் வீடு, அறவேதம் பொருள்வேதம் இன்பவேதம் வீட்டு வேதம் நான்கு உணர்ந்தான். ஐந்து வென்றனன் மெய் வாய் கண் மூக்கு செவி, ஐம்பூல ஆசைகள், இந்த உடல் போக ஆசை. ரெண்டு நாளைக்கு முன்னால பேப்பர்ல ஒரு செய்தி, ஐதராபாத்தில் 28 வயது ஒரு இளைஞன், 9 வயது பெண் குழந்தை தூங்கி கொண்டிருந்த குழந்தையை தூக்கிட்டு போய், அதுக்கு மேலே சொல்லலை. இந்த சமுதாயம் எங்கே போயிட்டு இருக்குது? ஐம்பூல ஆசை, ஐம்பூல ஆசைகளை இயல்பாகவே வென்றவன் சிவபெருமான். ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன், இங்கு பார்த்தாலும் பெருமான் வியாபித்திருக்கிறான். எப்படி வியாபித்திருக்கிறான்? ஆறு நிலைகளில். அதற்கு ஆறு அத்துவான்னு பேரு. ஆறு அத்துவாவை ரெண்டா பிரிக்கணும், சொல்லத்துவா பொருளத்துவா. எழுத்து சொல்லு மந்திரம் இது சொல்லத்துவா, கலை தத்துவம் புவனம் இது பொருளத்துவா. இப்படி எங்கு பார்த்தாலும் அத்துவாக்களாக அவன் வியாபித்திருக்கிறான். ஆறு விரிந்தனன் ஏழு உம்பர் சென்றனன், நமக்கு மேலே ஏழு உலகங்கள், நம்ம எத்தனையோ உலகங்களுக்கு மேலே ஏழு உலகங்கள் இருக்கின்றன. பிரம்ம உலகம், விஷ்ணு உலகம், ருத்ர உலகம், ஈஸ்வர உலகம், அதுக்கு பேர் சதாசிவ உலகம், அதற்கு மேலே சக்தி உலகம், சிவ உலகம். இந்த ஏழு உலகங்களுக்கு அப்பால பரம் இருக்கிறது, அங்கே பெருமான் இருக்கிறான். ஏழு உம்பர் சென்றனன் அந்த பரத்தில் தான் இருந்தான். ஞான ஒளி மயமாக பெருமான் இருக்கிறான். உணர்ந்து எட்டு, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவனை அடைந்து விடு என்று முதல் பாட்டில் விளக்கம் கொடுக்கிறாருங்க. அப்போ எப்படி நாம் அவனை புரிந்து கொண்டோம், அவனை ஏன் அடைய வேண்டும்
இந்த கேள்விக்கும் முதல் தந்திரத்தில் திருமூலர் பதில் சொல்லுகிறார். நாம் எப்படி புரிஞ்சுக்கணும், இறைவன் அறிவு பொருள், இந்த உலகம் அறிவற்ற சடப்பொருள், நாம சாரும் பொருள். உலகத்தை சார்ந்தா உலகப்பொருள் மாதிரியே இருப்போம். பல தொழிலாளர்களை பாருங்க, அந்த தொழிற்சாலையில் 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் வேலை செய்து அவர்களும் ஒரு இயந்திரம் போல இருப்பார்கள். 4 மணி ஆச்சா எழுந்திருக்கலாம், 5 மணி ஆச்சா தொழிற்சாலைக்கு போகணும், இந்த மாதிரி எந்திரமாக ஆகிடுவாங்க. அப்போ நம்முடைய அடியார் பெருமக்களை பாருங்கள், இறைவனை போல இருப்பார்கள். அப்போ ஆன்மாவுக்கு என்ன இலக்கணம், எதை சாருகிறதோ அதுவாக ஆகும். இதில் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும், நாம் படுகிற எல்லா துன்பங்களுக்கும் அடிப்படை காரணம் அறியாமை. அறியாமையை உடையது ஆணவம், ஆணவத்தை சார்ந்ததனால நமக்கு எல்லா துன்பங்களும். துன்பத்திலிருந்து எப்படி விடுபடுவது, அறிவு தான் இன்பங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம். அறிவு மயமாக இருப்பவன் இறைவன். எனவே இறைவனை சார 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 துன்பம் நீங்கிக் கொண்டே இருக்கும், வேறு வழியெல்லாம் கிடையாது. எந்த ஜோதிடர் சொல்லுகின்ற எந்த பரிகாரமும் நலம் செய்யாது உயிருக்கு. யாராவது ஜோதிடர்கள் எங்க வயிற்றுல மண்ண போறீங்களும் கேட்காதீங்க, இது உண்மை. சைவ சமயத்தில் பரிகாரம் என்று ஒன்று இல்லை, பிராய சித்தம் என்று ஒன்று இல்லை. அப்படி யாராவது சொன்னால் அவர் சைவ பகைவர்கள். ஒன்றே ஒன்றுதான் சைவத்தில் இருக்குது, சிவபெருமானை வழிபாடு செய்வது, அதை தவிர வேறு எதுவும் கிடையாது. அதை உணர்ந்து எட்டேங்கிறார், அதுக்கு 8 வழிகளை சொல்லியிருக்கிறேன். அப்போ நாம துன்பத்தில் கிடக்கிறோம், யாராக இருந்தாலும் துன்பத்தில் கிடக்கிறோம், அறியாமையில் கிடக்கிறோம். நேற்று ஒரு நிகழ்ச்சி நடந்து உலகம் முழுக்க, என்ன நிகழ்ச்சி, யோகா சுவாகா. நம்ம திருமந்திரம் சொல்லுங்க, நான் ஏன் இவ்வளவு தெளிவாக உறுதி, திருமந்திரம் சொல்லுகிறது ஆசனம் பிராணாயாமம் இவற்றை உள்ளிட்ட அட்டாங்க யோகத்தை உடல் நலத்திற்காக பயன்படுத்தக்கூடாது. திருமந்திரம் நீங்கள் உலகத்துக்கு முரண்பாடாக செய்து கொண்டிருக்கிறது, உலகம் அறியாமையில் இருக்கிறது என்பதற்கு நேற்று நடந்த யோகா தினம் ஒரு சான்று. அப்போ உடம்பை நல்லா வச்சுக்கிறதுக்கு என்ன சார் வழி, திருமூல சொல்ற காய சித்தி உபாயம் என்ற ஒரு தலைப்பில் அந்த அவர் ஒரு முறையை சொல்றாரு, அதை இன்னும் அனுபவத்தில் யார் உடையவில்லைன்னு எனக்கு தெரியல. இந்த காற்று தச வாயுக்கள் உடம்பில் இருக்கின்றன, அந்த வாயுவினை சுரல வைத்து விடும் என்றால், அதாவது தச வாயுக்கள் அபான வாயுன்னு ஒரு வாயு இருக்குது, அந்த வாயுவை சுரல செய்வோம் என்று சொன்னால் உடம்பில் உள்ள எல்லா அழுக்குகளையும் அதை வெளியே கொண்டு வந்து விடும். காயசித்தி உபாயம் திருமந்திரத்தை போய் பாருங்க. திருமந்திரம் படிக்காதனுடைய விளைவு நேற்று உலகம் முழுக்க ஒரு முட்டாள் தினத்தை கடைபிடித்தது. எதையுமே படிக்கிறது இல்லை, எவனாவது சொன்னது எவனோ, யோகா அட்டாங்க யோகம் என்பது இறைவனை அடைவதற்குரிய ஒரு வழிமுறை. எவனாவது ரோட்டில் பாய போட்டு யோகாசனம் பண்ணுவானா, கேவலப்படுத்துறாங்க. அதாவது யோகா யோகாசனம் செய்ய உடல் நலமாக இருக்கும், அதை நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் திருமூலர் சொல்கிறார், உடல் நலத்திற்காக மட்டுமே அதை பயன்படுத்தாதே. இப்போ உலகத்தில் எவனும் யோகா போகிறோம் எவனும் திருமூலர் படித்த மாதிரி தெரியல. சரி, இப்போ சொல்ல வந்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இறைவனை அடைவது எப்படி, ஒரு வழி சொல்கிறேங்க ஐயா. 2ம் தந்திரத்தில் புராண தந்திரம் என்று பெயர். அதற்கு புராணத்தில் என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, பெருமான் எவ்வளவு பெரிய ஆற்றலை உடையவன், பேராற்றல் பேராற்றல் பேராற்றல், அதை பற்றி விளக்குகிறார். ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குறேன், சலந்தரன் என்று ஒரு அசுரன், பேராற்றல் உடையவன். அவன் என்ன செய்கிறான், கடைசியா திரு கயிலைக்கு சென்று கயிலை பெருமானையே வம்பு கிழக்கிறான். பெருமான் வேறொரு வடிவத்தில் வெளிப்படுறான். அந்த பெருமான் சொல்கிறான், சலந்தரா நீ பெரிய அசுரன்தான், நீ என்னை வம்பு கிழக்கிறே, நான் சண்டை போடுறது தயார், ஆனால் உன்னுடைய ஆற்றல் எத்தகையது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும்.
அதற்காக ஒரு முறையை சொல்லுகிறேன், செய் என்று பெருமான் சொல்லுகிறான். இவனும் ஒத்துக்கிறான். பெருமான் காலுனால கட்டை வல்ல ஒரு சக்கரம் போட்டால் தரையில், இந்த சக்கரத்தை எடுத்து தலையில் வச்சுக்கலா பார்க்கலாம் அப்படின்னான். சலந்தரன் அந்த சக்கரத்தை எடுத்து தலையில் வைத்து கொண்டான். வைத்த உடனே அந்த சக்கரம் சுழன்றது, இயங்கியது, அவனுடைய தலையை இருகூறு ஆக்கியது. அவன் இறந்துவிட்டான். திருமால் பார்த்தான், ஓ இந்த சக்கரம் இவ்வளவு ஆற்றல் உடையதா, எப்படியாவது நாம் வாங்கிடணுமேனு திருவிழிமிடலையில் 1000 தாமரை பூக்களை கொண்டு அர்ச்சித்து அந்த சக்கரத்தையே வாங்கி கொண்டான். வாங்கின பிறகு அதை கையில் வச்சுக்கிற அளவுக்கு தெம்பு இல்லை உலகம் இல்லை. மறுபடியும் நம்ம திருமார்பூரில் வந்து அதேமாதிரி 1000 பூக்களை இட்டு அர்ச்சித்து பெருமானத்தில் தாங்குகின்ற சக்தியை கேட்டு வாங்கினான். அதை வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி சுதர்சன சக்கரம். திருமால் கையில் வச்சிருக்கிற சுதர்சன சக்கரம் நம்முடைய பெருமான் கொடுத்தது, மறந்துடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய பெருமானுடைய ஆற்றலை சொல்கிறார். இதெல்லாம் ஒருவர் கேள்விப்பட, நீங்கள் சித்தாந்தங்கள் தான் எதுவுமே படிக்க வேண்டாம், ஓ எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு நினச்சா அவன் மீது பக்தி வருமா வராதா? அதுக்கு தாங்க ரெண்டாம் தந்தரம். பேராற்றலுடைய மட்டுமல்ல, இன்றைய அறிவியல் சொல்கிறது மேக்ரோ மைக்ரோ நானோ. இதெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க, இதெல்லாம் ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிறது தான். மேக்ரோனா ரொம்ப பெருசு, மைக்ரோனா ரொம்ப சின்னது, நானோலாம் அதை விட நுட்பமானது. ஒரு செய்தி சொல்கிறேன், நாமெல்லாம் தாய் வயிற்றில் பிறந்து வந்திருக்கிறோம், அதெல்லாம் இப்போ ஞாபகத்துக்கு வராது. நாமும் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுருக்குறோம், அப்போ கூட இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் திருமந்திரம் சொல்லுகிறது, ஒரு குழந்தை எப்படி பிறக்குது? ஒரு கணவனுடைய உடம்பிலிருந்து மனைவியினுடைய உடம்புக்கு விந்து என்று ஒரு திரவம் செல்கிறது. அறிவியல் என்ன சொல்லு தெரியுங்களா? அந்த திரவத்தில், விந்து என்ற திரவத்தில் 30 கோடி உயிர் அணுக்கள் இருக்கின்றன. இங்கே அந்த திரவத்தை ஒரு வகையில் அளந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் இருக்கும். அதில் எத்தனை கோடி? 30 கோடி உயிரணுக்கள் இருக்கின்றன. அந்த 30 கோடி உயிரணுக்களில் ஒரு உயிரணு தான் குழந்தையாக கருவாக உருவாகும். இப்போ சொல்ல வந்த செய்தி என்னென்னா, தந்தையினுடைய கணவனுடைய உடம்பிலிருந்து மனைவியுடைய உடம்புக்கு அந்த விந்து அணு செல்கிறதே, கூடவே நம்முடைய பெருமானும் போகிறான். 2 ஸ்பூன் விந்து அணு திரவத்தில் 30 கோடி உயிரணுக்கள் இருக்கின்றன. அப்போ ஒரு உயிரணு எப்படி இருக்குன்னு நீங்கள் கற்பனை பண்ணீங்க, எவ்வளவு மெல்லிதாக இருக்கு. அதன் உள்ள பெருமான் கூடவே பாதுகாப்புக்கு போகிறான். அவன் எவ்வளவு நுட்பமான ஆளாக இருப்பான், அங்கே போய் என்ன பண்ணுறான்னா அந்த கருவை காப்பாற்றுறான். இங்கே கர்ப்பப்பை என்றால் நமக்கு வெளியில் தெரியல, ஏன்னா அது பெண்ணுடைய உடம்பு உள்ளே இருக்குது. கர்ப்பப்பை எப்படி இருக்குன்னா கொஞ்சம் இயற்கைக்கு மாறுதலாக இருக்கும். பாருங்கள், இங்கே எங்கே பார்த்தாலும் லைட்டு, வெளிச்சம் இருக்குது, கூடவே கொஞ்சம் வெப்பமும் இருக்குதா இல்லையா? என் பக்கத்தில் 1000 வாட்டு பல்ப் வச்சுன்னா எல்லாம் இங்கே உட்கார முடியாது, வெப்பம் தாக்கும். ஆனால் கர்ப்பப்பை எப்படி இருக்குன்னு தெரியுமா? இருட்டாக இருக்கும், ஆனால் வெப்பமாக இருக்கும். கர்ப்பப்பை இருட்டாக இருக்கும், ஆனால் வெப்பமாக இருக்கும். இது வினோதமாக இருக்கிறது. அந்த கர்ப்பப்பையில் இந்த உயிரணு வந்து சேர்ந்த உயிரணு கருவாக வளர விடாமல் தடுப்பதற்கு எத்தனையோ கிருமிகள் அங்கு உற்பத்தி ஆகும். அவற்றிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கிறான் நம்முடைய பெருமான். இப்போ நம்ம சொல்ல வந்த செய்தி, அந்த அணு எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கணும். அதன் உள்ள பெருமான் உள்ள நுழைகிறான், அவன் எவ்வளவு நுண்ணியனாக இருப்பான். இதை பற்றி 40 பாடல் திருமந்திரத்தில் இருக்குதுங்க. ஒரு குழந்தை எப்படி பிறக்கும், கர்ப்பப்பைக்கு போய் அது எப்படிலாம் வளர்ந்து எப்படி வெளியில் வருங்கிற செய்தி எல்லாம் 40 பாடல்களில் 2ஆம் தந்திரத்தில் கர்ப்பகிரியை என்ற தலைப்பில் பேசுகிறேன். இதெல்லாம் ஒரு மனிதன் கேட்டானா அந்த பெருமானை கையெழுத்து கும்பிடானோ கொண்டு மாட்டானோ? இதாங்க 2ஆம் தந்திரம். நீ வேறு எதுவும் செய்ய வேண்டாம். பெருமான் பெண்ணம் பெரியவன், நுட்பத்திலும் நுட்பமானவன். இந்த ஒன்றை புரிந்து கொண்டால் வேறு எதுவும் வேண்டாம், பெருமானை வழிபாடு செய்வதே வாழ்க்கை. சோறுமா யாருன்னு தெரிஞ்சு போச்சு, அவன் அடையணும், அதுதான் பக்தி, அதுதான் அன்பு. அன்புனால பக்தினால் ஒன்று தான், மானிட இனத்தில் செலுத்தினால் அன்பு,
இறைவனிடத்தில் செலுத்தினால் பக்தி. இறைவன் பெண்ணம்பெரியவன், அதிநுட்பமானவன். இந்த செய்தி தெரிந்தாலேயே வேறு எதையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பாமரர்கள் அந்த பெருமானை வழிபாடு செய்வார்கள். அப்போ புராண செய்திகளின் வாயிலாக இறைவனை பக்தி செய்து அடையலாம் என்பது ரெண்டாம் தந்திரம். மூணாம் தந்திரம் இருக்கு பாருங்க, அது யோக தந்திரம். அந்த எட்டு வழிமுறைகளிலேயே மிக 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 கடினமான ஒரு வழி அட்டாங்க யோகம். அதில் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் எடுத்த உடனேயே ஆசனம் போடுறான், எவன் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. இப்போ சில ரகசியங்கள் இருக்குன்னு வெளியில் அதெல்லாம் தெரியாது. எவனெல்லாம் யோகா குருவாக இருக்கிறானோ அவனுக்கெல்லாம் வைத்திய வலி வருது, இந்த விஷயம் வெளியில் வராது. யோகாவுடைய நன்மைகள் அது மட்டும் வரும். யோகா கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் அவனுடைய வாழ்க்கையை கூர்ந்து பாருங்க, பார்த்தீங்கன்னா அந்த ஆளுக்கு வியாதி உண்டு. இதுலேருந்து ஒரு பெரிய உண்மை இதெல்லாம் திருவள்ளுவர் சொல்கிறாரு. நோய் எதனால் சார் வருது? உண்ணுகின்ற உணவினால் வருகிறது. அப்போ நோயை தடுக்கணும், நோயை தீர்க்கணும்னா உணவில் தான் நீங்கள் கவனம் செலுத்தணும். கை கால ஆற்றத்தில் செலுத்தக்கூடாது. எல்லாம் தப்பு தப்பாக நம்ம காலத்தில் தப்பு தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு தான் உலகத்தில் பேர். நல்லது சொன்னால் அவனுக்கு பேர் வராது. யோகானா என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஆசனம் போடுவதற்கு முன்னதாக இயமம் நியமம்னு ரெண்டு இருக்குங்க. இயமத்தில் ஒரு பத்து, நியமத்தில் ஒரு பத்து. இதெல்லாம் பின்பற்றணும். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அடக்கமாக இருக்கணும், கோபப்படக்கூடாது. இதெல்லாம் செய்யணும். உண்மையை பேசணும், மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கணும், வழிபாடு பண்ணணும். இதெல்லாம் அடிப்படை செய்திகள். இதை எவன் செய்யவில்லையோ அவன் ஆசனம் போடுவதற்கு தகுதியற்றவன். இதெல்லாம் எந்த யோகா நிபுணரும் சொல்லிக் கொடுக்குறதில்லை, திருமூலம் சொல்கிறார். எடுத்த உடனே நீங்கள் ஆசனம் போட்டிங்கன்னா நிச்சயமாக பிரச்சனை உடம்புல வரும். இன்றைக்கி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு நல்லா இருக்காது. நான் வெளிப்பட்டு நான் கேள்விப்பட்டது, இந்த ராம்தேவ்னு வடக்க ஒரு யோகா குரு, இந்த டிவிலெல்லாம் உடம்பை போட்டு வயிற்ற போட்டு ஆட்டம் அடைஞ்சுக்கிட்டு உடனே நமக்கு ஓ இந்த மாதிரி ஆட்டம்லாம் உடம்பு வியாதியாக, அவன் அமெரிக்காவில் போய் வயிற்று ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டாள். ரகசியம்லாம் வெளியில் பல மக்களுக்கு தெரிவது இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அட்டாங்க யோகம் என்பது இறைவனை அடைவதற்குரிய வழியை தவிர உடல் நலத்தை பெறுவதற்குரிய வழி அல்ல. அதான் சொல்கிறாரு, நீ ரொம்ப முழு யோகியனாக இருந்தால் தாங்க ஆசனம் போடணும். ஆசனம் எதுக்கு போடணும் தெரியுமா? உடம்பை ஒரு நிலை நிறுத்தணும். இப்போ நீங்கள் காலையில் என்ன நேரத்தில் உட்காந்துருக்கிறீங்க? ஆசனத்தில் உட்காந்துருக்கிறீங்க. மனம் முழுக்க பேச்சில் இருக்குது. மனம் பேச்சில்னா உடம்பு அடங்கிடும். இதுக்கு எதுங்க ஆசனம்? இன்னொரு செய்தி சொல்கிறேன், இதெல்லாம் நாங்கள் அனுபவத்தில் பார்த்தது. உலகத்தில் எந்த கல்லூரி ஆசிரியராவது 5 மணி நேரம் பாடம் நடத்தியிருக்கிறாரா? நாங்கள் நடத்துகிறோம். 5 மணி நேரம் பாடம் நடத்துகிறோம். நின்றுக்கிட்டு உடம்புல எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. அப்போ உடம்பை நிலை நிறுத்தணும். அதற்காக தான் இந்த ஆசன முறைகள். அப்படி ஒரு நிலை நிறுத்திய பிறகு ஆடாமல் அசையாமல் இருக்கணும். அதற்குரிய பயிற்சி தான் அது. அது செய்த பிறகு மூச்சு பயிற்சி பண்ணணும். அதுக்கெல்லாம் முறை இருக்கிறது. அதெல்லாம் சொன்னப்போ நான் யோகா டீச்சரும் அல்ல, திருமணத்தில் நினைச்சோ அது சொல்லியிருக்கிறேன். அதை நம்ம ரொம்ப விளக்கம் வச்சோன்னா மற்ற கற்று விட்டுடும், சொல்லலை. அதாவது ஆசனத்திலிருந்து மூச்சு பயிற்சி செய்தால் என்ன நடக்கும்? மூச்சை உள்ளே இழுக்கிறோன்னு வச்சுங்க, அதற்கு பெயர் என்ன பேர் சொல்லுங்கள்? பிராணாயாமம் முழு பெயர். உள்ள காற்று இழுக்கிறதுக்கு அது நாடி. ஒரு வார்த்தை இருக்குமே தெரியலன்னு நம்ம பூரகம். காற்றை உள்ளே இழுக்கிறதுக்கு என்ன பேர்? பூரகம். இழுத்த காற்றை உள்ளே வச்சுட்டு இருக்கணும், அதுக்கு பேர் கும்பகம். குறிப்பிட்ட நேரம் வைத்து கொண்ட பிறகு அந்த காற்றை வெளியில் விடணும், அதுக்கு பேர் ரேசகம். பூரகம், கும்பகம், ரேசகம். இது எப்படி சார் செய்கிறது? அதுக்கெல்லாம் முறை இருக்குது. அதாவது 16:64:32 16 மாத்திரை நேரம் உள்ளே இழுக்கணும்,
64 மாத்திரை நேரம் உள்ள நிறுத்தணும், 32 மாத்திரை நேரம் வெளியில் விடணும். இந்த ஒழுங்கு மாறக்கூடாது, மாறினா பிரச்சனை வரும். இடது மூக்கால் இழுக்கணும், வலது மூக்கால் விடணும். இப்போ என்ன சொல்லிக் கொடுப்பான், இப்படி இழுத்து இப்படி விடு, இப்படி இழுத்து இப்படி விடுமான். ஏன்னா பிரச்சனை அவனுக்கு இல்லை, நமக்கு தான். அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டேன்னா அதெல்லாம் வள்ளுவர் சொன்னார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நம்ம வேதத்தை ஒழுங்காக படித்தா நம்ம எவனாலும் ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு மேலை நாட்டு அந்த பன்னாட்டு கம்பெனிகள் நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கின்றன, நமக்கு தெளிவு இல்லாததுனால அப்படியே ஒத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். அதனால் நாம் தெளிவடையணும். பெருமானை பற்றி கொண்டால் தாங்க தெளிவு, வேறு வகையில் தெளிவெல்லாம் கிடையாது. சரி, இப்போ என்ன, சரி இந்த மாதிரி செய்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மூச்சு பயிற்சி பிராணாயாமம் பழக்கத்தில் வந்துடுச்சுன்னா நம்ம உடம்புல என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடது மூக்கு இருக்குது பாருங்கள், இதுக்கு இதில் ஒரு நாடி இருக்கிறது. நாடி என்றால் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது ஒரு ஒயர் ஒரு டியூப் இருக்குது. இப்போ டியூபுக்குள்ளார என்ன இருக்குது, இதில் ஒயர் இருக்குது. ஆனால் ஒயர் இல்லைன்னா வெற்றிடம் இருக்கும். அதுபோல் நம்முடைய உடம்புல நரம்புகள் இருக்கின்றன, 72,000 நரம்புகள் இருக்கின்றன. அந்த நரம்புகளுக்கு உள்ள ஒரு ஓட்டை இருக்குது, அதுக்கு நாடின்னு பேர். அந்த நாடி வழியாக தான் காற்று போயிட்டு வெளியில் வரும். அப்போது இந்த நம்முடைய மூலாதாரம் இருக்குல்ல, அங்கிருந்து ஒரு நாடி புறப்பட்டு நேராக இந்த தொப்புள் பகுதிக்கு வந்தோடனே அப்படியே குறுக்க போய் மறுபடி மாறி இப்படி வந்து இந்த மூக்கை போய் அடையும், அது உச்சிக்கு போய் இப்படி இருந்து அடையும். இதற்கு இடநாடின்னு பெயர். அந்த மாதிரி இந்த பக்கம் இருக்கிறது வலநாடி என்று பெயர். அதே இடகலா பிங்கலா அப்படின்னு நம்மளை போட்டு மிரட்டுவாங்க, ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன பண்ண, இந்த மாதிரி மூச்சு பற்றி உள்ளே செய்து காற்றை உள்ளே நீங்கள் நிரப்பி வச்சுருந்தீங்கன்னா காற்று நிச்சயமாக ஒரு இடத்துல அடைக்க முடியாது, எங்கேயாவது ஓட்டை கிடச்சா ஓடிடும். நம்ம உடம்புல 9 ஓட்டை. நீங்கள் காற்றை உள்ளே வச்சு பிச்சுக்கிட்டு போவோம், அதை பிச்சுக்கிட்டு போகாமல் தடுக்கணும். ஏன்னா மேலே உள்ள ஓட்டை மூக்கு, அது வழியாக காற்று வரக்கூடாது. கீழே ஒரு ஓட்டை இருக்குது, எல்லாருக்கும் தெரியும், அந்த வழியாக காற்று போயிடக்கூடாது. அது போட்டு அடைக்கணும். அதுக்கெல்லாம் முறைகள் சொல்லித்தராங்க. அடைச்சாச்சுன்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, நடுநாடின்னு ஒரு நாடி இருக்கு, அந்த நாடு வழியாக அந்த காற்று மேலே ஏறும். மேலே ஏறுகின்ற பொழுது அந்த மூலாதல் குண்டலின்னு ஒன்று இருக்குது, அது ஓங்காரம், அது விரியும். அந்த இடத்துல தான் நம்முடைய உயிர் இருக்கிறது. அப்போது காற்று குண்டலினிக்கு மேலே தள்ளும், குண்டலினி மேலே தள்ளும், உயிரை மேலே தள்ளும், உயிர் இப்படி தாங்க மேலே ஏறும். இப்படி இந்த உயிரை கொண்டாந்து இங்கே நிறுத்தணும். அட்டாங்க யோகம் முடிஞ்சு போச்சு. இதற்கு மேலே சந்திர யோகம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த இடத்துல இருந்து கொண்டு இது விந்து அல்லவா, நீங்கள் இப்படி பேசுகிறேன்னா, ஏன்னா இது யாரும் வெளிப்படை, நான் வெளிப்படையே பேசுகிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்கொள்ளாதீங்க. கணவன் மனைவியினுடைய உறவில் கணவனுடைய விந்து மனைவியினுடைய வயிற்றுக்கு வருகின்ற பொழுது இன்பம் உண்டா இல்லையா, அதைத்தானே எல்லாரும் இன்பம் நினைக்கிறோம், அதுக்காக தானே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அந்த கணவன் மனைவி என்ற இரண்டு பால் இல்லாமல் யோகாசனம் பிராணாயாமம் செய்கின்ற ஒருவர் இந்த பிராணாயாமத்தின் வாயிலாக உயிரை இங்கே கொண்டாந்து வச்சுச்சுன்னா இந்த விந்துவே ஒழுகி தேவாமிர்த இன்பத்தை கொடுக்கும். சுருக்கமாக புரிகிற மாதிரி சொல்கிறந்தால், உடல் உறவு இன்பத்தை விட பல மடங்கு இன்பமாக இருக்கும். அதுக்கு சந்திர யோகம்னு பேர். இதற்கு மேலே பிராசாத யோகம் என்று ஒன்று இருக்கிறது. நான் தமிழில் சொல்கிறேன், சிவகதி தரு பன்னீர் கலை யோகம்னு பேர். அதை யாராவது செய்ய தொடங்கினால் இந்த உயிர் இங்கே மீதானத்துக்கு போயிடும். மீதானத்துக்கு போச்சுன்னா பரம இன்பம். இதை தங்க மூணாந்தந்தரம் சொல்லுகிறது. ரொம்ப கஷ்டமான வழி, புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும், அனுபவத்தில் கொண்டு வருவது அவ்வளவு எளிதல்ல. எந்த யோகாசன நிபுணரும் பிராணாயாமத்துக்கு மேலே போக மாட்டான், ஆனால் முடியாது. ஏன் முடியாதுன்னா, உலகியல் ஆசையை வைத்து கொண்டு யோகாசன பலனை பெற முடியாது. இறைவனை வைத்து கொண்டு தான் இதை அடைய முடியும். இது எத்தனாவது தந்திரம், 3வது தந்திரம். இப்போ 4வது தந்திரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். 4வது தந்திரம் சக்கர தந்திரம்னு பேர். இந்த சக்கர தந்திரம்னா என்ன, சக்கரம்னா என்ன பண்ணும், ஓடும். இப்போ டூ வீலரில் சக்கரம் இருக்குது இல்லை, சக்கரம் ஓடுவதனால தான் நம்ம இடத்துலேருந்து இங்கே வந்து உட்காந்துருக்குறோம். அந்த சக்கரம் ஓடலைன்னா அங்கே தான் உட்காந்துருப்போம்.
அப்போ இந்த உயிரை மேலே இயக்குவதற்கு ஒரு சக்கரம் இருக்கிறது, அதுக்கு தாங்க சக்கரம்னு பேர். அதை வழக்கத்தில் யந்திரம்ங்கிறாங்க. உடனே பல கடைகளில் பார்த்தீங்கன்னா யந்திர தகடுன்னு போட்டு என்னவோ போய் எழுதி வச்சுருப்பான், அது பலந்துறதே இல்லையோ, போட்டு கொடுத்தவனுக்கு காசு வந்துடும், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இப்போ நான் நாலாம் தந்திர சக்கர தந்திரத்தில் நம்முடைய திருமூலர் மூணு சக்கரம் சொல்கிறேன். அசபை, திரு அம்பல சக்கரம், ஏருளி சக்கரம் என்று மூணு சக்கரம் தான் சொல்கிறார். பல பேர் அதில் ஒரு 25 சக்கரம் எழுதலாம். எனக்குள்ள முதல்ல சன்னி அவ்வளோ சக்கரம் திருமலை சொல்லியிருக்கிறாருன்னு நான் படித்து பார்த்த வகையில் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இவனாக கதை விடுறான், மூணே சக்கரம் தான். அதில் பல வகைகள். இயல்பான சக்கரம் நம்முடைய மூலாதாரத்தில் இருக்குங்க, ஒவ்வொருத்தரும் உடம்புலையும் மூலாதாரத்தில் இருக்கிறது. அந்த சக்கரத்துக்கு பெயர் அசபா சக்கரம் என்று பெயர். அசபா, ஜெபித்தல் வாய்விட்டு சொல்லுதல், அசபா வாய்விட்டு சொல்லாதது. நம்ம சுவாசிக்கிறமே எப்படி சார் நடக்குது? அது எப்படி நடக்குது சுவாசம்? இப்பொழுது நான் சுவாசிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாசிக்கிறேனா? ஏ நுரையீரலே சுவாசம் செய் ஆணையிடுகிறேனா? ரெண்டும் கிடையாது, அதுவாக பிறந்தத்திலேயே இருந்து நடந்துகிட்டு இருக்குது. அது எப்படி சார் நடக்கும்? நம்ம வாட்சு கூட ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு வந்து பேட்டரி மாற்ற வேண்டியதாக, செல்லு மாற்ற வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த உடம்பு எப்போ பிறந்ததோ அது வரை சாகிற வரையெல்லாம் அந்த சக்கரம் வேலை செய்துக்கிட்டே இருக்குது. அப்போ யார் செய்வான் அந்த வேலையை? இறைவன் ஒருத்தன் தாங்க செய்கிறான். அவன் என்ன செய்கிறான்? அம் என்று இந்த காற்றை மேலே அனுப்புகிறான். ஒரு பெரிய ரகசியம் சொல்கிறேன். நம்ம வெளிக்காற்றை சுவாசிக்கிறோமா உள்காற்றை சுவாசிக்கிறோமா? வெளிக்காற்றை சுவாசிக்கவில்லை. ஏன் இவ்வளவு தெளிவாக சொல்கிறேன்னா, இப்போ ஒருத்தருக்கு மரணம் நேர்கிறதாக வைத்துக்கொள்வோம். மரணம் நேர்ந்தனா சுவாசம் நின்று போச்சுன்னு அர்த்தம். ஏசா நின்று போச்சு அப்படின்னா சுவாசம் சுவாசிக்க முடியல. எல்லாரும் எந்த காற்றை சுவாசிக்கிறோம்? ஆக்சிஜன் என்று சொல்லப்படுகின்ற பிராணவாயுவை சுவாசிக்கிறோம். நாம் பக்கத்தில் இருக்கிற நாம் சுவாசிக்கிறோம்ல, அப்போ பிராணவாயு குறையில, அவரால் சுவாசிக்க முடியல. இங்கே என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மூலாதாரத்தில் பெருமான் என்ன பண்ணியிருக்கிறான்னா, இத்தனை சுவாசம் செய்யலாம் என்று ஒரு கணக்கு போட்டு அவ்வளவு காத்த உள்ளே வச்சுருக்கிறான். உடனே சந்தேகம், அவ்வளவு காத்த உள்ளே வச்சா வயிறு எப்படி சார் இருக்கும்? நான் கேட்குறேன், ஒரு மாதம் சமையல் பண்ணுறீங்களே, அந்த அந்த கேஸை இதுக்குள்ளார வச்சுருக்கிறோம், ஒரு சிலிண்டருக்குள்ளார. எனக்கு நம்ம அறிவை வச்சுக்கிட்டு ஒரு சிலிண்டரில் ஒரு மாதத்து காற்று அடக்கி வைக்க முடியும்னா, பெருமானாலும் ஆயுள் முழுக்க விடுகின்ற சுவாசத்தை மூலாரத்தில் வைக்க முடியாதா? அவன் வச்சுருக்கிறான். நம்ம அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் அவங்க எப்படி அந்த உள்ளே வச்சுருக்கிறான். அதுலேருந்து என்ன பண்ணுவான் அவன்? தன்னுடைய ஆற்றலை கொண்டு அப்படின்னு இந்த காற்றை மேலே அனுப்புவான். அது ஒவ்வொரு முறையும் 12 அங்கலம் வெளியில் வரும். உடனே இறைவி என்ன செய்வா? சம் அப்படின்னு இந்த காற்றை உள்ளே இழுப்பான். இப்போ 12 அங்கலம் காற்று வெளியில் போச்சு, 8 அங்கலம் காற்று உள்ளே இழுப்பான். அப்போ ஒரு சுவாசத்தில் எவ்வளவு லாஸு? 4 அங்கலம். இப்போ ஒரு முறை சுவாசம் பண்ணால் 4 அங்கலம் காற்றை இழந்துட்டோம். எவ்வளவு அங்கலம் காற்றுன்னு அங்கே தெரியாது. என்றைக்கோ ஒரு நாள் கடைசியாக 12 அங்கலம் இல்லை, 8 அங்கலம் தான் இருக்கும். அது வெளியில் போவோம், போனால் திரும்பி வராது, முடிஞ்சு போச்சுக்காது. புரியுதா உங்களுக்கு? அப்போ காற்று, வெளிக்காற்று இல்லாமல் சுவாசிக்க முடியாது. ஆனால் நம்முடைய ஆயுள் முழுதும் சுவாசிப்பது உள்ளே பெருமான வைத்திருக்கக்கூடிய காற்றை. அந்த காற்று எப்படி வெளியில் போட்டு உள்ளே வருதுன்னா, அதுதான் அசபா, அதுக்கு அம்சம் அப்படின்னு பேர். அதை பெருமான் எல்லாருடைய உடம்புலையும் வச்சிட்ருக்கிறான். அதனால் உயிர் இயங்குகிறது. அந்த அம்சங்கிற சக்கரத்தை பெருமான் மூலாதாரத்தில் வைக்கலைன்னா நாம் இயங்க முடியாது. இது இயற்கையான சக்கரம். இன்னொரு சக்கரம் திரு அம்பல சக்கரம்னு பேர். திரு அம்பல சக்கரம்னா சிதம்பரத்தில் அம்பலம்னா பொதுன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் கோயிலில் லுங்கி கட்டி கொண்டு உள்ளே வரக்கூடாதுன்னு எழுதி வச்சுருக்கிறான். இது விதிவிலக்கு சிதம்பரம். சிதம்பரத்தில் யார் வேண்டுமானாலும் உள்ளே போகலாம்.
ஆனால் இப்போ தப்பாக வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார், ரொம்ப தவறு. சிதம்பரத்தில் மதம், சாதி, மொழி, இனம், நாடு எந்த வேறுபாடும் கிடையாது. எவன் ஒருவன் இறைவனை அடைகின்ற பக்குவம் பெற்றிருக்கிறானோ அவன் உள்ளே போகலாம். அதுதான் பொதுன்னு பேர், அம்பலம் என்று பெயர். அந்த அம்பலத்தில் என்ன செய்கிறான், பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறான். அப்படி ஆடுகின்ற பொழுது எதனால் ஆடுகிறான் என்றால் சொல் ஆற்றலால் ஆடுகிறான். அந்த சொல்லு அஞ்செழுத்து. எனவே பெருமான் அஞ்செழுத்து வடிவத்தில் இருந்து கொண்டு ஆடுகிறான். அந்த அஞ்செழுத்திற்கு பாருங்க, அதுதான் சிவயனமை. இந்த மந்திரத்தை நாம் இடைவிடாது உள்ளுக்குள்ளாக சொல்லி கொண்டிருந்தால் ஆன்மா பக்குவம் பெற்று பெருமானுடைய திருவடி அடைந்து விடும். ஆனால் அது அவ்வளவு எளிதல்லங்க. அதுக்கு சீரியல் பார்க்காம இருக்க முடியுமா? தூங்காமல் இருக்க முடியுமா? சோறு உண்ணாமல் இருக்க முடியுமா? இப்போ ஜம்புலிங்க நடத்துகிற மாநாட்டுக்கு வராமல் இருக்க முடியுமா? இல்லை தியேட்டருக்கு போகாமல் இருக்க முடியும்? இவ்வளவு வேலைகளை வச்சுக்கிட்டு அஞ்செழுத்து சொல்கிறதெல்லாம் நம்மளால் ஆகாது. அதுக்கு ஒரு எளிய வழி, அந்த அஞ்செழுத்தை தகட்டில் எழுதி வச்சுக்கிட்டு பூஜை பண்ணுறது, அதுக்கு தான் சக்கரம். இதுக்கு அஞ்செழுத்த சக்கரம்னு பேர், அம்பல சக்கரம்னு பேர். அதுக்கு அதுலேயே பேரம்பல சக்கரம், ராஜசக்கரம் என்று பலவற்றை குறித்திருக்கிறார்கள். அதில் நாம் எளிய வழிமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த கோடுகளை போடணும். 25 கட்டங்கள் வருவது போல கோட்டை போட்டு அதில் சிவயனமை சிவயனமை சிவயனமன்னு எழுதிட்டு வந்தோம்னா 16 முறை சிவயனம் அவர். நடுவில் சீ இருக்கும், 4 பக்கம், 4 கோணம், மேலே உள்ள 4 பக்கத்தில் 2 கூட்டி போனால் 16 முறை சிவயனமை என்று வரும். அந்த சக்கரத்தை வீட்டில் வச்சு நம்ம உள்ளபடியே பெருமானுடைய அது சொல் வடிவம் என்று கருதி, மந்திர வடிவம் என்று கருதி வழிபாடு பண்ணினால் இந்த சொல்லுவதனால் என்ன பலனோ அந்த பலனை பெற்றுவிடலாம். அதுதான் சக்கரம், வேற ஒன்று இல்லை. இன்னொரு சக்கரம் இருக்குதுங்க ஆன்மா மேலே ஏறி வருவதற்கு, அதற்கு பெயர் ஏருளி சக்கரம் என்று பெயர். ஏருளி சக்கரம், இதை வந்து புத்தகத்தில் தப்பாக போட்டிருக்கிறாங்க. ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, பெருமானுடைய திருவடியை பற்றி கொண்டு எந்த நூலை படித்தாலும் அந்த நூல் கருத்து நமக்கு வழங்கும். அப்புறம் பெரிய அழகிரியாலாம் வேணாம், யாராக இருந்தால் என்ன, சரியாக இருந்தனே எடுத்துக்கோ, இல்லைன்னா தூக்கி போட்டு போ, அவ்வளோ. அந்த வகையில் புத்தகத்தில் வந்த சக்கரம் தப்பு, தப்பாக போட்டிருக்கிறாங்க. அந்த சக்கரம் எப்படி போடுறது இப்போ நான் சொல்லித்தரேன். அதற்கு முன்னதாக ஒரு செய்தி, தமிழில் மொத்தம் எத்தனை எழுத்துகள் பள்ளிக்கூடத்தில் செடி கொடுத்துருக்குறாங்களே, 247 கணக்கு சொல்லுங்கள். எப்படி உயிர், மெய், ஆயுதம், உயிர்மெய், இதெல்லாம் வச்சு தான் கணக்கு சொல்கிறீங்க. உயிர்மெய்னா என்ன? உயிரும் மெய்யும் சேர்ந்தால் தானே உயிர்மெய்யே, அதனால் அதை கணக்கில் எடுக்க வேண்டாம். இப்போ என்ன, 216 விட்டுட்டு கணக்கு சொல்லுங்கள், மொத்தம் எத்தனை எழுத்து, எப்படி வரும், வராதே. உயிர் 12, மெய் 18, ஆயுதம் 1, மொத்தம் எத்தனை, 31 எழுத்துக்களைத்தான் நாம் பள்ளிகளில் படித்து கொண்டு இருக்கிறோம். ஆசிரியர் அதைத்தான் சொல்லிக் கொடுக்குறார், காரணம் அது வரி வடிவம். சரிதானா? வரி வடிவம் தேவைப்படாது, சொல் வடிவத்தை மட்டும் உடைய எழுத்துகள் 20 எழுத்துகள் இருக்கின்றன. அதை திருமூலர் சொல்றார். இதில் ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்மை காலம் வரையிலும் இந்த 51 எழுத்து எதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அண்மை காலத்தில் சென்னையில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சித்தாந்த பேரறிஞர் நம்முடைய சத்தியவேல் முருகன் அவர்கள், அவர்கள் தான் 51 எழுத்து இந்த 20 எழுத்து என்னங்கிறத கண்டுபிடிச்சார். அந்த பாட்டை நான் சொல்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஓதும் எழுத்தோடு உயிர்கலை மூவைஞ்சு. ஓதும் எழுத்து இயல்பாகவே வாயை திறந்தால் என்ன வரும், வேறு ஒன்றும் இல்லைங்க. யாராவது ஒருத்தர் பின்னால் போய் முடிய கொஞ்சம் இழுங்க, அழகாக ஆ சொல்லுவார், இயல்பாக வரும். நீங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படின்னு சொல்லிக் கொடுக்க அவசியமே இல்லை.
பின்னால் பிடிச்சி இழுத்தன்னா இயல்பா ஆவர். அப்போ ஓதும் எழுத்து இயல்பான எழுத்த, அதனோடு உயிர்கலை மூவஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு பதினைந்து எழுத்துக்கள் சொல்கிறார். நம்மக்கிட்ட 12 தான் இருக்குது. இது வரி வடிவம். ஒளி வடிவத்தை நம்ம பார்க்கணும், பள்ளிக்கூடம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, ஆனால் இந்த கண்ணோட்டத்தில் சொல்லித்தரலை. குற்றியல் உகரம் தெரியுமா, குற்றியல் இகரம் தெரியுமா, ஐகார குறுக்கம் தெரியுமா, அவுகார குறுக்கம் தெரியுமா, அது எப்படி வரும்? இங்கே குற்றியல் உகரத்துக்கு ஒன்று சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ வீட்டில் பழைய காலத்தில் அடிக்கடி தேவைப்பட்டது சுக்கு. நீங்கள் சுக்குன்னு சொல்லுங்க, கூ சொல்லி பாருங்க, ஊ சொல்லுங்க, ஊ கூ சுக்கு சொல்லுங்க, வித்தியாசம் தெரியுதா? ஊ ரெண்டு உதடுகளும் குவியும், கூ ரெண்டு உதடுகளும் குவியும், சுக்கு குவியாது. அப்போ பாதி மாத்திரை குறைஞ்சிடும், அதனால் அதுக்கு குறுக்கோன்னு பேர். இந்த மாதிரி ஊ குறையும், ஈ குறையும், ஐ குறையும், அவு குறையும். இப்போ எத்தனை எழுத்து கண்டுபிடிச்சாச்சு? 4 ஒலி எழுத்துக்களை கண்டுபிடிச்சாச்சு. அதுபோல் இம்மு இருக்குது பாருங்க, அதுவும் குறையும், அதுக்கு மகர குறுக்கோன்னு பேர். மொத்த குறுக்கு எத்தனை? 5. இப்போது இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ க என்பது தான் நம்முடைய முதல் எழுத்து. இந்த க என்ற எழுத்தை இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, கப்பல் என்று எழுதுகிறோம். எப்படி உச்சரிப்பீங்க? க. சரி, இதையே பக்கம் என்று எழுதுகிறோம். அந்த கவை எப்படி உச்சரிப்பீங்க? அழுத்தம் குடிக்கிறீங்களா இல்லையா? தங்கம் என்று எழுதுகிறோம். அந்த கவை எப்படி உச்சரிக்கிறீங்க? க. பாருங்க, கப்பல் கேஏ, பக்கம் கேகேஏ, தங்கம் ஜிஏ. புரியுதா உங்களுக்கு? தெரியுதா மாற்றம் தெரியுதா? இதுக்கு தனியாக நம்ம எழுத்து எழுதுகிறோம். ஏனையதானுடைய முன்னோர்கள் இந்த ஒலி வடிவத்திற்கு தனியாக வரி வடிவம் தேவையில்லை என்று விட்டுவிட்டார்கள். விட்டுவிட்டதனுடைய விளைவில் தான் நம்முடைய திருமூலர் சொல்கிறாரு, 16 எழுத்துகள் உயிர் எழுத்துகள் என்று சொல்கிறார். அவள் மெய்யெழுத்துகள் நம்ம 18 சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் வல்லினம் 6 இருக்கு இல்லையா, கசடதபரன் 6 இருக்கு இல்லைங்களா, அந்த ராவை விட்டுட்டீங்க, மீதி 5 இருக்கு இல்லையா. இந்த 5 சொல்லில் வருகின்ற போது முன்பின்னமாக இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இந்த ஒலியில் ஒரு திரிபை உண்டாக்கும். அந்த மாதிரி திரிபுகள் 15 திரிபுகள். க ச ட த ப, இதை நான் விரிவாக கண்டுபிடிச்சிருக்கிறேன், நேரம் இல்லாதான சொல்லலை. காவல வந்து 3 ஒலி திரிபுகள், சாவல வந்து 4 ஒலி திரிபுகள், அதுக்கப்புறம் ட த இதில் 2 ஒலி திரிபுகள், பாவல 4 ஒலி திரிபுகள், 3, 4, 7, 7, 2, 9, 9, 11, 11, 11, 14, 15, 15 ஒலி திரிபுகள் உண்டு. ஏற்கனவே 5 குறுக்கம், இந்த 15 ஒலி திரிபு சேர்த்தா மொத்தம் எத்தனை? 20. இந்த 20 31 சேருங்க, 51 வந்துச்சப்போ. இதில் என்ன பெரிய வியப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 51 எழுத்துக்களை நாம் புரிந்து கொள்வதற்காக நம்முடைய பெருமக்கள் கோயிலில் நடராச பெருமான் வச்சு சுற்றி என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிரபை. அதுக்கு இன்னொரு பேர் உண்ட, திருவாசி. அது தாங்க ஓங்காரம். அதில் உள்ள தீபங்கள் தான் 51 எழுத்துகள். இதுக்கு மேலே நம்முடைய பெருமக்கள் என்ன பண்ண முடியும்? எல்லா கோயிலில் செய்து காட்டியிருக்கிறார். இந்த 51 எழுத்தை வச்சு தாங்க நம்ம, இதில் 16 உயிரெழுத்துக்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு. என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொருளை தரும். எழுத்து சொல்லாகணும், சொல்லு பொருளை தரும், அதுதான் முறை. ஆனால் ஒரு எழுத்தே சொல்லாக இருந்து பொருள் தரும், அதற்கு ஓரெழுத்து ஒரு மொழி என்று பெயர் இலக்கணத்தில். இப்போது 16 எழுத்துக்களுக்கு நான் விளக்கம் சொல்ல போகிறேன். அகர முதலானை அணி ஆப்பனூரானை, நம்ம தேவாரம். அப்போ ஆ யாரை குறிக்கும்?
சிவருமான குறிக்கும். அகர முதல எழுத்து எல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலக ஆ என்பது சிவனை குறிக்கும். ஆ சிவனுடைய வெளிப்பாட்டை குறிக்கும், அவன் உருவத்தில் வரான் பாருங்க அந்த செய்தியை குறிக்கும். ஈ இறைவியை குறிக்கும். இகர குறுக்கன் ஒன்று இருக்குல்ல, அந்த ஈ போட்டு மேலே ஒரு புள்ளி குத்தணும், அது இகர குறுக்கன்னு பேர். இறைவி எப்பொழுதும் இறைவனுக்கு அடக்கம், புரியுதா? இந்த அடிப்படையில் தான் கணவனுக்கு மனைவி அடக்கணும்னு சொன்னாங்க. இப்போ கதை மாறி போச்சு. அப்போது குற்றி இலகரம், அதுக்கு ஈ என்று வரும், அது இறைவனுடைய வெளிப்பாடு. மே முதல்ல சொன்னேன், அருட்சக்தி மறைப்பு சக்தி, அனுகிர சக்தி திரோதன சக்தி, அது ஈகாரம். உகரம் என்பது உயிரை குறிக்கும். அப்போ ஊ ஊன்னா ஊன், அதாவது உயிரின் வெளிப்பாடு பிறவி, அது ஊ குறிக்கும். அதுக்கு பிறகு பாருங்கள், உகரத்தில் உகர குறுக்கணும்னு இருக்குது. அப்போ குற்றியல் உகர எதை குறிக்கும் என்றால், உயிர் எப்பொழுதும் அடக்கத்தோடு இருக்கணும். அடக்கம் அமரருள் உய்க்கும், புரியுதா? அதுக்கு பிறகு என்ன, எகரம். இல்லை அது கேட்கல, எழுத்து முறையில் சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா. ஊ அப்புறம் உகர குறுக்கம், அப்புறம் ஊகாரம், அப்புறம் எகரம் எழுச்சி. அப்போ ஏற்றம், திருவடியை நோக்கி ஏற்றம். அதுக்கு பிறகு பாருங்க, ஐ ஐயனா தலைமையின் அர்த்தம். உலக உயிரினங்களிலேயே தமிழன் தான் தலையாயவனாக இருக்கிறான் இன்றைக்கும். நாம் என்னவோ பூரான பார்த்து பாம்பை பார்த்து பயப்படுறோம், உள்ளபடியே அவைதான் நம்மை பார்த்து பயப்படுகின்றன. இன்னைக்கு பூமியில் உயிரினம் நடுங்கி கொண்டிருக்கின்றன. இந்த கார்பன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன், எத்தனை உயிரினங்களை வேணா கேட்டு உட்காந்துருக்கிறான், இதெல்லாம் அறிவாயுது. அப்போ இந்த உயிரினங்கள் நடுங்குகின்றன இன்றைக்கு மனிதர்களை பார்த்து. அப்போது உயிர் தான் தலைமைத்தன்மை உடையது. தலைமைத்தன்மை உடையதாக இருந்தாலும் அது பணிவோடு இருக்கணும். அகர ஐகார குறுக்கம், அப்புறம் பார்த்தீங்கன்னா உகர குறுக்கம், உகரம் ஓகாரம் அவகாரம் வரும். உகரம் ஓகாரம் இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நாம் உகரம் ஒருவுதல் நீக்குதல், ஆணவத்தை நீக்கிக்கணும். ஓகாரம் ஓங்குதல், இறைவனை நோக்கி நம்ம வளரணும். அப்படி வளர்ந்தால் இறைவனோட ஐக்கியமாயிடலாம், அது அவுகாரம். அப்படி இறைவனை அடைந்த பின்னாலும் இறைவனுடைய திருவடியில் பணிந்து இருக்கணும், அது அவகார குறுக்கம். இதாங்க 16 உயிரெழுத்துகளுக்குரிய அர்த்தங்கள். இந்த 16 எழுத்துக்களையும் ஒரு சக்கரத்தில் போட்டு அடைக்கலாம். அதை அடைச்சி வழிபாடு பண்ணணும்னா இறைவனுடைய திருவடியை அடைந்து விடலாம். இந்த சக்கரம் நான் சொல்லித்தரேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 கோடு படுக்கை கோடு போடுங்க, 5 கோடு நெடுக்கு கோடு போடுங்க, போட்டால் எத்தனை கட்டம் வரும்? 5 நெடுக்கு கோடு 5 படுக்கை கோடு எத்தனை போட்டு பாருங்க, போட்டு பாருங்க. 16 கட்டம் வரும். நீங்கள் 5 கோடி போட்டாலே 4 கட்டம் தானே வரும், சரி தானா? நான் முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறேன், 4ஆம் தந்திரத்தில் ஏருளி சக்கரம், இதுவரை எந்த உரையாசிரியர் இந்த சக்கரத்தை போடலை, சரியாக போடலை. இப்போ 16 கட்டம் வந்துடுச்சா, நமக்கு உயிரெழுத்துக்கள் எத்தனை, 16 எழுத்துக்களை இதில் அடைக்கணும். எப்படி அடைக்கணும், அவரே குழு கொடுக்குறாரு. சூரியனை பற்றி சொல்கிறாரு, அக்னியை பற்றி சொல்கிறாரு. சூரியன் எங்கே இருக்கிறான், மேலே இருக்கிறான். அக்னி எப்படி எரியும், மேல் நோக்கி எரியும். அப்போ இந்த சக்கரம் எப்படி போடணும்னு கேட்டிங்கன்னா, 16 கட்டம் வந்துடும், அவனுடைய இடப்பக்க கீழே ஒரு கட்டம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஆக போடுங்க. அப்படியே ஆவண்ணா போடுங்க, ஈ போடுங்க, இகர குறுக்கத்தை போடுங்க. கீழே உள்ள 4 கட்டத்தில் இப்படி போடணும், மறுபடியும் இப்படி வரணும். வருகிற போது ஈகாரம் போடுங்க, உகரம் உகர குறுக்கம் ஊகாரம் போட்டுருங்க. இப்படி போயிட்டு இப்படி வருது பார்த்தீங்களா, மறுபடியும் இப்படி வரும். எகரம் ஏகாரம் உகரம் அப்புறம் ஓகாரம், ஐ ஐ வருதுல நடுவில் ஐ சேர்த்துங்க. அப்படி சேர்த்திங்கன்னா ஏ ஏ ஐ வருது, ஐக்கு பிறகு ஐகார குறுக்கம் போட்டிங்கன்னா அந்த கட்டம் முடிஞ்சிடும். அப்புறம் உகரம் ஓகாரம் அவுகாரம் அவுகார குறுக்கம், திருவடியில் உயிர் அடங்கி இன்பத்தை அனுபவிச்சிடும். இதாங்க சத்து சக்கரம் எப்படி இருக்கும், 16 கட்டம், இப்படி இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி போயிட்டு இப்படி போகணும், இதான் சக்கரம் போடுற முறை. இந்த சக்கரத்தை போட்டு செப்பு தகட்டில் போட்டு இதனுடைய அர்த்தத்தை உள்வாங்கி கொண்டு
தினந்தோறும் நீங்கள் ஆத்மார்த்தமாக பூஜை பண்ணீங்கன்னா இந்த பிறவியிலேயே திருவடி பேறு உறுதி. சொல்றது ஈஸி, அதுதான் கஷ்டம். எல்லாம் சொல்லிடலாங்க, இதுவரை மற்றவர் சொல்லாத கருத்தெல்லாம் சொல்லிடலாம், நடைமுறைப்படுத்துவது அவ்வளவு எளிது அல்ல. அதுக்காக முடியவே முடியாதுன்னு இல்லை, முடியும். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன், நாலாம் தந்தரம் சக்கர தந்தரம் சொல்லி முடித்தாச்சு. இது ஒரு வழி, எல்லாரும் எல்லா வழியிலும் போக முடியாதுங்க. எனக்கு இதுதான் பிடிக்கணும், அந்த வழியில் போக வேண்டியதுதான். ஒரு உணவு விடுதிக்கு போகிறோம், ஒரு நாலு பேர் போகிறோம், நாலு பேர் ஒரு இது சொல்கிறோம், அவரவர்களுக்கு விருப்பமானதை அவரவர்கள் உண்ணலாம். அப்போ எல்லாரும் ஒன்றாவே சாப்பிடுவோம். மூலப்பொருள் என்னவோ எல்லாவற்றிலும் அரிசி தான், அரிசி மாவு தான், அதில் ஒன்றும் சந்தைகள் இல்லை. ஒருத்தர் இட்லி, ஒருத்தர் தோசை, ஒருத்தர் ஊத்தப்பம், எல்லாம் அடிப்படை ஒன்று தான். அதுபோல் இறைவனை அடைவது தான் நோக்கம், ஆனால் எல்லாரும் ஒரே வழியில் போக முடியாது. நம்ம சைவ சமயத்தில் ஒரு பரிபூர்ண சுதந்திரம் அது, அதுதான். நம்மளை கட்டுப்பாடெலாம் கிடையாது, மற்ற மதங்களில் கட்டுப்பாடு உண்டு. எல்லாரும் ஒரே நேரத்தில் மண்டி போடணும். நம்மகிட்ட அப்படி சொல்லலாம் செய்ய முடியாது. ஒரு ஆள் என்ன பண்ணுவான், மற்றவெல்லாம் போடுறானான்னு பார்ப்பான். இது நம்மகிட்ட உள்ள இயல்பு அது. அதெல்லாம் மனித இயல்பை தெரிந்து கொண்டு நம்முடைய சைவ சமயம் என்ன சொல்லி இருக்கிறது என்றால், அவரவர்களுக்கு எது விருப்பமான முறையோ அந்த முறையில் பெருமான அடையணும். ஒருத்தர் என்ன பண்ணார்னா, தூக்கம் வந்துடுச்சு, இறைவனுடைய சன்னிதியில் காலை நெடி தூங்கிட்டு இருக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ஒருத்தர் வந்தார், அடப்பாவி பெருமானை நோக்கி காலை வச்சிருக்கிறானே அப்படின்னு அவனை எழுப்பி, ஏண்டா அவனுக்கு அறிவு இருக்குதாடா, காலத்துக்கு சன்னதிக்கு நேரம் நீட்டியிருக்கிறியே. அவன் ரொம்ப தெளிவாக சொன்னான், இறைவன் சன்னதி எங்கே இல்லையோ அங்கே என் காலை வையலாம், எங்கே வைக்கிறது. அதனால் ஒருவர் செய்வது இன்னொருவருக்கு தவறு என்று படலாம், ஆனால் உள்ளபடியே ஆத்மார்த்தமாக ஒரு காரியத்தை செய்தால் அது தவறு ஆகாது. நீங்கள் இப்படி வேணாலும் செய்யலாம். நம்ம சமயம் ஏந்திரமா கெட்டு போச்சு, ஏழு இலை போடுறதா ஒம்பது இலை போடுறதா, இந்த இலையில் இருபத்தோரு பதார்த்தம் வைக்கிறதா முப்பத்திரெண்டு பதார்த்தம் வைக்கிறதா, இதில் தான் பிரச்சனை. இப்போ எண்ணெய் ஊற்றி திரிய போடுறதா, திரிய போட்டு எண்ணெய் ஊற்றுறதா, இதெல்லாம் நீங்கள் சடங்கில் பார்த்தீங்கன்னா அபத்தம் 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 மூடத்தனம். ஒருத்தர் என்னவோ குடியே முடிவு பண்ண மாதிரி, திரி போடாமலையே எண்ணெய் ஊற்றுல நீ, ஏன்னா அவ்வளோ பெரிய பாவம். இங்கே எண்ணெயை ஊற்றி திரிய வச்சு ஏற்றினாலும் எரியும், திரிய போட்டு எண்ணெயை ஊற்றி ஏற்றினாலும் எரியும், அது ஒன்றும் ஸ்ட்ரைக் பண்ணாது. நாமையே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு ஒரு விதமான மூடப்பழக்க வழக்கம். நான் ஒரு தெளிவுபடுத்துகிறேன், பெருமாளை ஆத்மார்த்தமாக நினைத்து கொண்டு நீங்கள் எதை செய்தாலும் எப்படி செய்தாலும் அது சரி, அவ்வளோதான். இந்த மூடப்பக்கத்தை தூக்கி எறிங்க முதல்ல, அது நம்மக்கிட்ட வேண்டாம். அப்போ நாலாம் சக்கரம் முடிவு போச்சு, அஞ்சாவது சக்கரம் நான்கு நெறி தந்திரம். இறைவனை அடைவதற்கு இயல்பாக நேரடியாக நமக்கு சொல்லிக் கொடுத்த வழிமுறை தான் இது, சரியை கிரியை யோகம் ஞானம். ரொம்ப எளிது, நீங்கள் கஷ்டப்படலாம் வேண்டாம். சரியைனா கோயிலை போய் வழிபாடு பண்ணுறதுங்க, கிரியைனா வீட்டு பூசை அறையில் உட்காந்து நீங்களே பூஜை பண்ணுறது, யோகம்னா அகப்பூசை செய்வது, ஞானம்னா இறைவனை பற்றிக்கொள்ள இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு தெளிவு, இவ்வளோதாங்க. ஆனால் இது ஆத்மார்த்தமாக பண்ணும், இதுக்கு வந்து தடை எதுவும் கிடையாது. நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யலாம். சில பேர் சொல்கிறாங்க, இன்றைக்கி சாமிக்கு அபிஷேகம் கொடுக்கணும், லிஸ்ட்டு இப்படி இருக்கும், பணம் நிறைய செலவாகும், இதெல்லாம் நம்மால் ஆகாத சார் சில பேர் சொல்கிறாங்க. திருமூலர் சொல்கிறார், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. நீ அதை ஆத்மார்த்தமாக, எந்த மனிதனும் உலகத்தில் குரு கிடையாது. இந்த தெளிவு வந்துச்சுன்னா நம்ம யாரும் ஏமாற்ற முடியாது. நான் அனுபவத்தில் ஒரு செய்தி சொல்கிறேன், தன்னை குருவாக கருதி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர், யாரெல்லாம் பேர் சொல்ல, ரொம்ப பெரிய ஆள், அவர்கிட்ட ஒரு அன்பர் போய் தீட்சை வாங்குறார், தீட்சை கொடுத்துட்டார். தீட்சை கொடுத்த பிறகு இவருக்கு குழப்பம், வாங்கினவருக்கு என்கிட்ட வந்து கேட்டார்,
ஒரே குழப்பமாக இருக்குங்க. என்ன குழப்பம்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, இன்னார்கிட்ட போய் தீட்சை வாங்கினேன், அவர் என்ன பண்ணினார்னு கேட்டிங்கன்னா நமசிவாய என்று எனக்கு மந்திரத்தை உபதேசம் பண்ணார். நான் வீட்டுக்கு வந்து நான் பூஜைலாம் பண்ணியிருக்கிறேன், அனுஷ்டானம் பண்ணுறேன், இந்த வாயில் நமசிவாய வரமாட்டேங்குது, சிவைய நம்ம தான் வருது, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன். இப்போ புரியுதா உங்களுக்கு? தீட்சை கொடுத்த குரு குரு இல்லைன்னு தெரியுதா? உலகத்தில் எவனுமே குரு கிடையாது. எவனாவது குருன்னு சொல்லிட்டு வந்தான்னா அவன் குரு இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும். சிவபெருமான் ஒருவனே குரு. அவன் எப்படி சார் வருவான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ மணிவாசக பெருந்தகை திருப்பெருந்துறைகளுக்கு வருகிறார், மதுரையிலிருந்து வருகிறார். ஆனால் திருப்பெருந்துறைக்கு வரல, அது வழியாக எங்கேயோ போகிறார். பெருமாளை என்ன பண்ணுறான்? திருப்பெருந்துறையில் அவனே ஒரு குரு வடிவத்தில் வந்து எழுந்தருளி குருந்த மரத்தில் அமர்ந்து கொண்டு அவரை ஈர்க்கிறான். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த குருவே அவரே பாடுறார். அப்போ குரு என்ன பண்ணுவார்? ஈர்க்கணும். எவன் ஈர்க்கலையோ அவன் குரு இல்லை. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும், ஈர்க்கணும். அப்போ இறைவனே மணிவாசக பெருந்தகைக்கு குருவாக வந்தான், இதற்கு பெயர் புரியுது உங்களுக்கு. அப்போ சிவபெருமானே குருவாக எழுந்தருளி வருவது சம்புபட்ச குரு. இப்ப இன்னொரு செய்தி சொல்றேன். திருவாவூர்தறி ஆதீனத்தில் 23வது சன்னிதானம், அவர்களை நான் ஒரு முறை வழிபாடு செய்து விட்டு வெளியில் வரேன், ஆசீர்வாதம்லாம் பண்ணிட்டாங்க, வெளியில் வரேன், இந்த வாசல்படியை தாண்ட போகிறேன், என்னவோ ஒரு உணர்வு, அவர்களை திரும்பி பார்க்கிறேன், அவர்கள் கண்ணினாலேயே வா என்று அழைக்கிறார்கள், பேச்சு கிடையாது. மறுபடியும் உள்ளே போகிறேன், யாரும் கிடையாது, சாமி இருக்கிறாங்க, ஃபோட்டோகிராஃபர் நிற்கிறாரு, என்னை பக்கத்தில் நிற்க சொன்னாங்க, ஃபோட்டோ எல்லாம் வாயத்தில் சைகையிலேயே ஃபோட்டோ எடு அப்படிங்கிறாங்க, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுகிறார்கள், நான் கேட்கலை. இதுக்கு என்ன பேர்? இதுவும் ஈர்த்தல். அப்போ 23வது மகா சன்னிதானம் ஏற்கனவே ஞானம் பெற்றவர்கள் அவர்களை இடமாக கொண்டு பெருமான் எழுந்தருளுகிறார். இதற்கு பெயர் அனுபட்ச குரு. அப்போ குரு யாருன்னா சிவருமா ஒருத்தன்தான், அவன் தானே வருவான் அல்லது யாரையாவது அதிட்டித்து கொண்டு வருவான். அதனால் சிவபெருமான் ஒருவனே குரு என்று சொல்லுவது தான் 6வது தந்திரம். 7வது தந்திரம் என்ன சொல்லுதுன்னா குரு லிங்க சங்கம வழிபாட்டு தந்திரம். குருவை, அது சிவபெருமானை யார் ஆத்மார்த்தமாக பற்றி கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஞானம் வரும், அவர்கள் ஞான குரு. சிவபெருமானை யார் முழுமையாக ஆத்மார்த்தமாக பற்றி கொள்கின்ற அடியார் யாரோ அவர் சிவபெருமானுக்கு இணையானவர். எனவே அந்த அடியாரை வழிபாடு பண்ணலாம், அந்த குருவை வழிபாடு பண்ணலாம், சிவலிங்கத்தை வழிபாடு பண்ணலாம், பலன் ஒன்றுதான். இது எத்தனாவது தந்திரம்? 7வது தந்திரம். 6 சிவகுரு தந்திரம், 7 குரு லிங்க சங்கம வழிபாட்டு தந்திரம். அடுத்து 8வது அவத்தை தந்திரம். நான் ரொம்ப சுருக்கமாக முடிக்கிறேன். அவத்தைனா நிலையின் அர்த்தம். இப்போ உலகத்தில் நாம் என்ன பண்ணுறோம்? உலக பொருள்களை பற்றுகிறோம். கண்ணுனால டிவியை பற்றுகிறோம், காதுனால அது என்னவோ வருது, ஏதோ இசையை பற்றி கொள்கிறோம், மூக்குனால மசால் வடை, வாயினால் அறுசுவை உணவு, இப்படிலாம் பற்றுகிறோம் அல்லவா? இதற்கான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு கீழால் அவத்தை என்று பெயர். பிறருடைய நலனை உள்ளபடியே நினைத்து அவர்களுக்காக அன்பு செலுத்துகின்ற நிலை இருக்கிறதே, இதற்கு மத்தியால அவத்தைன்னு பெயர். வீட்டில் உள்ள பல நல்ல தாய்மார்கள் கீழால அவத்தில் மத்தியால அவத்துக்கு வந்துடுறாங்க, தெரியாமல் இருக்கு இந்த செய்தி எல்லாம். ஆனால் அதுக்கு மேலே போகிறது ரொம்ப கஷ்டம். இறைவனையே பற்றி கொண்டால் நின்மலாவத்தை. இந்த வழிமுறைகளை எல்லாம் 8வது தந்திரம் சொல்லுதுங்கய்யா. அடுத்தது 9வது தந்திரம், அது அஞ்செழுத்த தந்திரம்னு பேர்.
அஞ்செழுத்துனா சிவைய நம. சிவைய நம ஐந்து நிலைகள் இருக்கும். நம சிவைய சிவைய நம சிவைய சிவ 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 சி. தூல மந்திரம், சூக்கம மந்திரம், அதிசூக்கம மந்திரம், காரண மந்திரம், மகா காரண மந்திரம், அஞ்சு நிலைகள். இதை பெருமான் அப்படியே இந்த வடிவத்தில் நடனம் ஆடுறான். அப்படி ஆடுகின்ற நடனங்கள் பல சிதம்பரத்தில் உலகம் முழுக்க ஆடுகிறான், நம்ம உடம்புல ஆடுறான். இந்த நடனம் ஐந்து வகை: பொந்தில்லை கூத்து, பொற்பதி கூத்து, சுந்தர கூத்து, அற்புத கூத்து, சிவானந்த கூத்து என்ற ஐந்து கூத்துகள். பொந்தில்லை கூத்து என்பது சிதம்பரத்தில் அவன் ஆடுகின்ற ஆட்டம், அண்டத்தில் ஆடுகின்ற ஆட்டம். பொற்பதி கூத்து என்பது பல தலங்களில் நம்முடைய உள்ளத்திலே எல்லாம் ஆடுகிறான், அது பொற்பதி கூத்து. சுந்தர கூத்து என்பது அசபா நடனம், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அற்புத கூத்து என்பது நம்முடைய பெருமான் நாம் பிறந்த நிலையில் நம்மோடு உடனாக இருந்து நம்மை படிப்படியாக மேலே கொண்டு வந்து அவனுடைய திருவடியை அடைய வைக்கிறான், அதற்கு பெயர் அற்புத கூத்து. சிவானந்த கூத்து என்பது திருவடியை அடைந்த ஆன்மாக்கள் இடைவிடாத அந்த சிவானந்த திளைப்பதை சொல்வதற்கு சிவானந்த கூத்து. அதற்கு இந்த கூத்துகளுக்கெல்லாம் அழிவே கிடையாது. பெருமான் இப்படி ஆடிக்கொண்டிருக்கிறான். இது ஒன்பதாம் தந்தம். இப்போ சொல்ல வந்த செய்தி என்னன்னு கேட்டால், பெருமான் இறைவன் ஒருவனே, அவன் சிவபெருமான். அவன் பரத்தில் இருக்கிறான். அவனுடைய திருவடியை அடையணும், எட்டு வழிமுறைகள். உங்களுக்கு எந்த வழிமுறை எளிதோ அந்த வழிமுறையை பின்பற்றுங்கள். நிறைவாக ஒன்று, இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தை போன்ற ஒரு நல்ல நிலம் எங்கேயும் கிடையாது. திருமூலர் சொல்லுகிறார், தமிழ் மண்டலம் ஐந்து என்று சொல்லுகிறார். அருமையான நில அமைப்பு. அதுபோல உலகத்திலேயே வேறு மொழிகளுக்கு இல்லாத சிறப்பு தமிழ் மொழிக்கு உண்டு. தமிழ் மொழி ஒன்றே எளிதில் திருவடியை பெற்றுத்தரும். அதற்கு அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இறைவன் சிவபெருமான் தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவன், எல்லாருக்கும் அவன் தான் கடவுள். ஆனால் நம்ம நிலத்தில் மிக வெளிப்படையாக அவன் எழுந்தருளுகிறான். இங்கே தான் நல்ல நிலம், இங்கே தான் நல்ல மொழி, இங்கே தான் இறைவனுடைய அருமையான வெளிப்பாடு. இவற்றை புரிந்து கொண்ட நாம் நம்ம காலத்தில் ரெண்டு செய்திகள். ஒன்று, எவ்வளவோ நுட்பமான செய்திகளை புரிந்து கொள்ள முடிகிறது, இது ஒரு நல்ல காலம். அதே நேரத்தில் சமுதாயத்தில் நிறைய மனத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத அத்தனை அட்டூழியங்கள் நடக்கின்றன, இது கெட்ட காலம். இப்போ நாம் என்ன சார் பண்ணுறது? ஆட்சி நல்ல ஆட்சி கிடையாது. நான் ஒரு கட்சி ஆட்சி சொல்ல, எவன் வந்தாலும் அது ஆட்சி அப்படி தான் இருக்கிறேன். நல்ல ஆட்சி கிடையாது, நாம் என்ன பண்ணுறது? அதை திருமலை சொல்கிறார், உனக்கு நீ தான் தலைவன், நீ நினைச்சா திருவடியை அடையலாம், அது உங்ககிட்ட இருக்கு சொல்லிட்டார். இந்த பிறவியிலேயே அடைய முடியுமா? அடைய முடியும். என்ன வழி? விட்டு விட்டு பிடிக்காதீங்க, விடாமல் பிடிங்க. இதாங்க வழி. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போனால் விட்டு விட்டு பிடிக்கிறது சரிதானா? கோயிலுக்கு போகிறோவோ இல்லையோ, எல்லா நிகழ்வுகளிலேயும் பெருமானை நினைந்து கொண்டே இருந்தால் விடாமல் பிடிப்பது. நீங்கள் விடாமல் பிடிச்சிங்கன்னா இந்த பிறவியிலேயே திருவடி பேர், விட்டு விட்டு பிடிச்சா ஏதோ ஒரு பிறவியில் திருவடி பேர். திருவடி பேர் பெறுவதோ பெறாமல் இருப்பதோ உங்கள் விருப்பம். அதைத்தான் திருமூலர் சொல்கிறார், சொல்லுவதை சொல்லிட்டு செய்வதை செய்யுங்கள். நன்றி.